இன்று இரவு செயக் தீதாத் நம்மோடு இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் இன்றைய பொழுதில் அவர் பேச இருக்கும் தலைப்பானது நல்ல ஒரு தலைப்பு அது பைபிள் இறைவனின் வார்த்தைகளா என்ற தலைப்பில் பேச உள்ளார் இன்று இரவு விவாதம் இல்லாமல் ஷேக் அகமத் தீதாத் அவர்கள் நம் அனைவருக்கும் இன்று பைபிள் இறைவனின் வார்த்தைகளாய் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற உள்ளார் அவருக்கு நிகரான சொற்பொழிவாளர் இல்லாததால் விவாதமாக அல்லாமல் இன்று நம் அனைவருக்கும் ஷேக் அகமது தீதாத் அவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் தமது சொற்பொழிவை சுதந்திரமாக நிகழ்த்தி தமது கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள் இப்போது ஷேக் தீதாத் அவர்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من الله ليشتروا به ثمنا قليلا وويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون صدق <applause> الله صدق الله العظيم ترى بوراي ساغودا ساغورا இறைவனின் வார்த்தை உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது நான் அல் ஆயத்தை நான் திருக்குறானில் இருந்து ஓதினேன் அல்லா சுபான எச்சரிக்கிறான் எவர் தங்கள் கைகளை கொண்டு எழுதிய புத்தகத்தை இது அல்லாவிடமிருந்து வந்ததுதான் என்று கூறுகிறார்கள் ஒரு சொற்ப கிரையத்தை அடைவதற்காக அதை அவர்கள் கைகளால் எழுதினாலும் கேடுதான் அதை அவர்கள் பொருள் கொண்டு சம்பாதித்தாலும் கேடுதான் அதை அவர்கள் மிக சிறிய லாபத்திற்காக செய்வார்கள் அது அவர்கள் கைகளுக்கான கேடுதான் ஆனால் மக்களின் மத்தியில் அது இறைவனின் வார்த்தைகள்தான் தான் என்பதற்கு ஆதாரத்தோடு எடுத்துக் கூற வேண்டும் அது இருந்து வந்ததுதான் என்று சாதாரணமாக கூற முடியாது இதுதான் நாம் எழுதிய புத்தகம் என்றால் அதோடு அது முடிந்துவிடும் ஆதாரத்தோடு நாம் அவர்களிடம் பேசும்போது ஒரு சாதாரண கேள்வி ஒன்றை கேட்டோம் அந்த கேள்வி என்னவென்றால் பைபிள் இறைவனின் வார்த்தைகளா எந்த பைபிளை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் பைபிள் என்று சொல்கிறீர்களே பைபிள் என்றால் என்ன பாருங்கள் இந்த மேஜை மீது ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு விதமான பைபிள்கள் இருக்கின்றன நம்புங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பைபிள்கள் அவர்கள் சொல்கிறார்கள் புனித பைபிள் புனித பைபிள் புனித பைபிள் இவை பைபிள்கள் என சொல்லப்படுகிறது ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறானவை இவைகளில் எந்த ஒன்று அறுதியிட்டு உறுதியானது உண்மையானது இதில் எதை நான் இறைவனின் வார்த்தைகள் என்று விவாதிக்க வேண்டும் என்னுடைய முறை வரும்போது அதை பற்றி பேசுவோம் இப்படி மழுப்பலான பதில்களே ஒரு மணி நேரத்திற்கு பேசுவார்கள் ஆனால் விஷயத்திற்கே வரமாட்டார்கள் நான் முதலில் கேட்ட கேள்வி இந்த நான்கில் எந்த பைபிளை இறைவனின் வார்த்தைகள் என விவாதிக்க வேண்டும் அதை மட்டும் பேசுவோம் உங்களின் தகவலுக்காக கூறும்போது நான் கூறியது போல் நான்கு பைபிள்கள் இருக்கிறது இது பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் இந்த குறிப்பிட்ட பைபிள் அளவில் சிறியதாகவும் தனிமனாகவும் இருக்கும் இது இதன் பருமனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது ரோமன் கத்தோலிக்கர்களின் புனித பைபிள் இந்த பைபிளின் உள்ளே எழுபத்தி மூன்று புத்தகங்கள் இருக்கின்றன நாம் அத்தியாயங்கள் என்று கூறுவோம் அவர்கள் புத்தகங்கள் என்று சொல்வார்கள் எழுபத்தி மூன்று புத்தகங்கள் அவர்கள் கூறுவார்கள் அட்டை முதல் அட்டை வரை உள்ள அனைத்து உள்ளடக்கங்களும் அதாவது இந்த பைபிளில் உள்ள அனைத்தும் கடவுளின் வார்த்தை என்று கூறுவார்கள் இது ரோமன் கத்தோலிக்க வேதாகமும் இந்த கருப்பாட்டை போடப்பட்ட இந்த புத்தகமும் புனித பைபிள் தான் இது அதிகாரப்பூர்வமான கிங் ஜேம்ஸ் வேதாகமம் இந்த பைபிள் உரியது அதாவது ரோமன் கத்தோலிக்கர்கள் அல்லாத அனைவரும் புரோட்டஸ்டன் என அழைப்போம் அதாவது ரோமன் கத்தோலிக்கர்கள் அல்லாத அனைவரும் புரோட்டஸ்டன்களே இது புரோட்டஸ்டன்ட்களின் பைபிள் இத கிங் ஜேம்ஸ் வேதாகமம் என கூறுவார் அதிகாரப்பூர்வமான வேதாகமம் இது யாரால் அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டது கிங் ஜேம்ஸ் ஆல் இது இறைவனால் எழுதப்பட்டதல்ல கிங் ஜேம்ஸ் ஆல் எழுதப்பட்டது இந்த பைபிளில் வெறும் அறுபத்தி ஆறு புத்தகங்களே உள்ளன ரோமன் கத்தோலிக்க பைபிளில் எழுபத்தி மூன்று இதில் வெறும் அறுபத்தி ஆறு இந்த வேதாகமங்களை பாருங்கள் இது இரண்டின் மொழிபெயர்ப்பிலும் வித்தியாசங்கள் இல்லை வார்த்தை பிரயோகத்தில் மட்டும் இங்கும் அங்கும் வேறுபட்டு இருக்கிறது வார்த்தை வேறுபாட்டை மட்டும் வைத்து நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் கத்தோலிக்க பைபிளில் இருக்கும் ஏழு புத்தகங்களை புராட்டஸ்டன்கள் வெளியே எடுத்து தூக்கி வீசிவிட்டார்கள் புரோட்டஸ்டன்கள் ஆங்கிலியன்ஸ் பிரஸ்பிட்டேரியன்கள் லூதரன்கள் மெத்தடிஸ்ட்கள் மற்றும் பெந்தகோஸ்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் இதில் இருக்கும் ஏழு புத்தகங்களை இறைவனின் வார்த்தைகளே அல்ல என்று நிராகரித்து விட்டார்கள் ஏழு புத்தகங்கள் இருப்பதை விட இதை நாம் சொல்லும் போது சரி சரி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவர்கள் இதில் இருக்கும் ஏழு புத்தகங்களை அதிகாரப்பூர்வமானவை அல்ல என்று சொல்கிறார்கள் நாம் இப்பொழுது நாமே அதை இறைவனின் வார்த்தைகள் இல்லை என்று சொல்வதாக தாக்கப்படுகின்றோம் ஆனால் அவர்கள்தான் இதில் இருக்கும் ஏழு புத்தகங்களை அதிகாரப்பூர்வமானவை அல்ல என்று சொல்கிறார்கள் அதை அப்போ கிரேபா என்கிறார்கள் அப்போ கிரேபா அப்போ கிரைஃபா என்றால் என்ன அவர்களை கேட்டால் சந்தேகத்திற்குரியது என்கிறார்கள் அதனால் அதை அவர்கள் தூக்கியும் எரிந்துவிட்டார்கள் இது அதைவிட ஆறு புத்தகங்கள் குறைவானது உண்மையில் இது இறைவனின் வார்த்தை இதுவா அல்லது அதுவா அடுத்து என்னிடம் இங்கே இரண்டு பைபிள்கள் உள்ளன இரண்டும் ஒரே மாதிரியாக உள்ளன அட்டை மற்றும் எல்லாமே ஒரே மாதிரியாக இரட்டை போல ஒன்று மற்றொன்றை விட சற்று புதிதாக தெரிவதை தவிர ஒரே கலர் ஒரே அச்சகம் ஒரே வெளியீட்டாளர் ஒரே தலைப்பு இது ஒரு புனித பைபிள் திருத்தப்பட்ட மறுபதிப்பு இதுவும் ஒரு புனித பைபிள் திருத்தப்பட்ட மறுபதிப்பு பிறகு ஏன் இரண்டையும் எடுத்துக்கொண்டோம் இரண்டு மாதிரி இருந்தாலும் ஒரே பைபிள் அல்ல இரண்டு ஒன்றே அல்ல அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இது ஒரு ஏமாற்று வேலை இதை எடுத்தாலும் இதை எடுத்தாலும் ஒரே பைபிளா இல்லை இவை ஒரே பைபிள்கள் அல்ல ஒரே அச்சகத்தார் வெளியிட்டது ஒரே விலை ஆனால் இரண்டிற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது இது திருத்தப்பட்ட மறுபதிப்பு இது அங்கீகரிக்கப்பட்ட கிங் ஜேம்ஸ் வேதாகமம் அதிகமான கிறிஸ்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதன் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் அது எந்த நாட்டின் தாய்மொழியாக இருந்தாலும் அது அரபியாக உருதாக குஜராத்தியாக துளுவாக எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழிபெயர்ப்பு இதை மூலாதாரமாக வைத்து எழுதப்பட்டது கிங் ஜேம்ஸ் வேதாகமம் ஆங்கிலத்தில் மட்டுமே மறுபதிப்புகள் திருத்தப்பட்ட பதிப்புகளாக வந்துள்ளன வேறு மொழிகளில் அல்ல ஆங்கிலத்தில் மட்டுமே உள்ளது இப்பொழுது இது மறுபதிப்பு வேதாகமம் இதன் வேறுபாடுகளை இது சொல்லும் இதற்கும் கிங் ஜேம்ஸ் வேதாகமத்திற்கும் என்ன வேறுபாடு இதிலும் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கிறது இதிலும் அறுபத்தாறு இருக்கிறது ஆனால் இது என்ன சொல்கிறது இதன் வெளியீட்டாளர்கள் சொல்கிறார்கள் மிக சிறந்த முப்பத்தி இரண்டு கிறிஸ்துவ அறிஞர்கள் அவர்களை சார்ந்த ஐம்பது மத பிரிவுகளின் அறிஞர்கள் உதவியோடு எல்லா புத்தகங்களையும் சேர்த்து இந்த பைபிள் தயாரிக்கப்பட்டுள்ளது இதை கூறுவது முஸ்லிம்களோ யூதர்களோ இந்துக்களோ அல்ல கிறிஸ்துவர்கள்தான் மிக சிறந்த கிறிஸ்துவ அறிஞர்களும் அவர்களை சார்ந்த ஐம்பது மத கிளைகளை உடைய அறிஞர்களின் ஆதரவோடும் உதவியோடும் இந்த பைபிள் வெளியிடப்பட்டுள்ளது இதில் அவர்கள் என்ன உரிமை கோருகிறார்கள் இது மிக தொன்மையான பைபிளுடைய கையெழுத்து பிரதியின் பதிப்பு என்றும் இது ரோமன் கத்தோலிக்க வேதாகமும் தொன்மையான பைபிளுடைய கையெழுத்து பிரதியின் பதிப்பு அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் இயேசுவிற்கு பிறகு சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு பின் எழுதப்பட்ட கையெழுத்து பிரதிகள் இங்கிருக்கும் இது அதைவிட பழமையானது மிக மிக தொன்மையானது அதாவது இயேசுவிற்கு பிறகு முன்னூறு ஆண்டுகளுக்குள் எழுதப்பட்ட கையெழுத்து பிரதிகள் என்று கூறுகிறார்கள் இயேசுக்கு பின் சமீப காலங்களில் எழுதப்பட்டது மிக தொன்மையானது இது தொன்மையானது என்பதை புரிந்துகொள்ள பொது அறிவு மட்டும் போதும் இயேசு உயிருடன் இருக்கும்போது எழுதப்பட்ட கைப்பிரதிகள் இருந்து அதை பாதுகாத்திருந்தால் அது நம்பத்தகுந்தது என்று சொல்லலாம் இது இயேசுவின் கையெழுத்திடப்பட்ட பிரதியாக இருந்திருந்தால் அது முற்றிலும் உண்மை என கூறலாம் மிகவும் தொன்மையானதுதான் இது தொன்மையானது மிக மிக தொன்மையானது ஒன்று தொன்மையானது மற்றொன்று மிக மிக தொன்மையானது எப்போது அவர்களுக்கு கையெழுத்து பிரதி கிடைத்ததோ இந்த விட்டு தனி சிறப்பு மிகுந்த வேதாகமங்களை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லலாம் இந்த பிரதிகளில் இருக்கும் பல வசனங்கள் மிக தொன்மையான பைபிள்களில் இல்லை இப்படித்தான் வரைமுறைப்படுத்தி பல வசனங்களை நீக்கிவிட்டு அவைகளை எடுத்துவிட்டு பின்வந்த பதிப்புகளில் ஒவ்வொருவரின் சொந்த கருத்துகளும் சொந்த விளக்கங்களும் அதிகமாக சேர்க்கப்பட்டது சேர்க்கப்பட்டு உண்மையில் என்ன இருக்க வேண்டுமோ அவைகள் அல்லாத வேதாகமங்கள் தான் இருக்கின்றன அவர்கள் இதை செய்வதற்கு முன்னால் அதன் முன்னுரையில் இதை பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள் கிங் ஜேம்ஸ் வேதாகமும் பற்றி இதற்கிணையாக வேறு எதுவும் இல்லை அதிகாரபூர்வமான கிங் ஜேம்ஸ் வேதாகமும் ஆங்கில மொழியாக்கத்தை பொறுத்தவரை சிறப்பானது இதற்கு இணையாக வேறு எதுவும் இல்லை ஆங்கில மொழியாக்கத்தை பொறுத்தவரை மிக மிக சிறப்பானது அதிகாரபூர்வமான கிங் ஜேம்ஸ் வேதகமும் தான் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மறு ஆய்வு செய்து திருத்தப்பட்டது அதன் எளிமைக்கும் அதன் தகுதிக்கும் அதன் ஆற்றலுக்கும் அதன் இயற்கை உள்ள விளக்கங்களுக்கும் ராகத்தாளத்தோடு ஒத்துப்போகும் தன்மைக்கும் வேறு எந்த வேதாகமத்திற்கும் இல்லை ஆங்கிலம் பேசும் மக்கள் மற்றும் அவர்களின் நிறுவனங்களின் நன்னடத்தையை போதிக்கும் தன்மை இருக்கிறது இதற்கு நாம் அளவிட முடியாத அளவு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த வேதாகமும் ஆங்கிலம் பேசும் மக்களுக்கு என்ன செய்தது அமெரிக்கர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இவர்களுக்கு என்ன செய்தது இப்புத்தகத்தின் ஆங்கில மொழி அழகாகவும் எளிமையாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இசையாகவும் இருப்பதால் மக்களுக்கு என்ன பயன் இதுதான் அந்த வேதாகமத்திற்கு அவர்கள் தரும் புகழுரை இது திருத்தப்பட்டது பழைய வேதாகமத்திற்கு தரும் புகழுரையானது மிகவும் அழகான ஆக்கில இலக்கியங்களில் ஒன்று இது கிங் ஜேம்ஸின் வேதாகம பைபிள் இப்பொழுது அவர்கள் அதிர்ச்சி அடையப் போகிறார்கள் நீங்கள் அதிர்ச்சி அடைய மாட்டீர்கள் கிறிஸ்துவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் அதற்காக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நான் கூறிய இந்த சொற்பொழிவு உங்கள் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு போவதற்கல்ல இது சொல்கிறது கிங் கிங் ஜேம்ஸ் வேதாகமத்தில் கடுமையான குறைபாடுகள் உள்ளன அது கடுமையான குறைபாடுகள் உள்ள வேதாகமும் இதை நான் சொல்லவில்லை கிறிஸ்துவத்தை கற்றுத் தேர்ந்த மேதைகளும் கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள் அதாவது கிங் ஜேம்ஸ் வேதாகமத்தில் கடுமையான குறைபாடுகள் உள்ளன என்பதாக பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் பைபிளை பற்றிய ஆராய்ச்சிகள் நடந்தன அதில் மிக தொன்மையான கைப்பிரதிகள் ஆராய்ந்ததில் அதன் அடிப்படையாக வைத்த கிங் ஜேம்ஸ் வேதாகவும் உருவாக்கப்பட்டது என கண்டறியப்பட்டது இதில் தெளிவாக புலப்படுகின்ற விஷயம் அதில் உள்ள கடுமையான குறைபாடுகள் மிக அதிகமாகவும் ஆபத்தானதாகவும் உள்ளன இதில் உள்ள குறைபாடுகள் மிக அதிகமாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கிறது இது விளையாட்டல்ல நகைச்சுவையும் அல்ல என்று கூறுகிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது மிகப்பெரிய குறைபாடுகளை கண்டுபிடித்ததாக கூறுகிறார்கள் அதை அவர்கள் திருத்தினார்கள் இந்த இரண்டு பைபிள்களில் எதை நாம் தவிர்ப்பது எதை நாம் எடுத்துக்கொள்வது இதில் கிறிஸ்துவ அறிஞர்கள் பெரிய குறைபாடுகள் உள்ளதாக சொல்கிறார்கள் மிகவும் ஆபத்தானதாக கூறுகிறார்கள் இதுபோன்ற புத்தகத்தை வைத்துக்கொண்டு இது இறைவனின் புத்தகம் என்று எவ்வாறு கூற முடியும் ஆபத்தான மிகப்பெரிய குறைபாடுகள் உள்ள இந்த புத்தகத்தை அவர்களால் திருத்தப்பட்ட அந்த வார்த்தைகளை எப்படி கடவுளின் வார்த்தைகள் என்று கூற முடியும் ஆகவே கிறிஸ்துவ அறிஞர்களின் ஆய்வை மேற்கோள் காட்டி இதைத்தான் அவர்கள் கடவுளின் வார்த்தைகள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இது அது அனைத்தும் பொதுவான நீக்கப்பட்டுவிட்டன இதுதான் கடவுளின் உண்மையான வார்த்தைகளுக்கு நெருக்கமானது என்று நம்ப வேண்டும் சரி சரி அதைத்தான் சொல்ல வேண்டும் பார்ப்போம் பார்ப்போம் சோதித்து பார்ப்போம் இது நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது இது திருத்தப்பட்ட மறுபதிப்பு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அச்சடிக்கப்பட்டது இப்போது இந்த புத்தகத்தை நாம் திறந்து படித்தால் கிறிஸ்துவத்தை பற்றிய முக்கியமான பல விஷயங்களை நாம் காண முடியவில்லை அவைகள் நீக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளன இதற்கு ஒரு உதாரணம் நம்முடைய ஈசா அலைவசலம் இயேசு கிறிஸ்து அவர்கள் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்பட்டார் இந்த விஷயம் இங்கிருக்கும் மற்ற பைபிள்களில் சொல்லப்படுகிறது லூகா அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் ஐம்பத்தி ஒன்றில் சொல்கிறது இயேசு அவர்கள் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று ஆனால் இந்த விஷயத்தை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் மிகத் தொன்மையான கைப்பிரதிகளில் அவ்வாறு இல்லை அது பொய்யாக புனையப்பட்டது இடையில் கலங்கப்பட்டிருக்கிறது என்று கூறி அந்த விஷயத்தை அவர்கள் நீக்கி தூர விட்டார்கள் ஒரு சிறு அடிக்குறிப்பில் அதை சொல்கிறார்கள் முக்கியமான நூலில் இருந்து அதை எடுத்துவிட்டு இது இறைவனின் வார்த்தைகள் என்று சில நூல் ஆசிரியர்களின் விளக்கம் கைப்பிரதிகளில் இல்லை என்றும் கூறுகிறார்கள் இயேசுவைப் பற்றிய முக்கிய சாராம்சத்தை நீக்கிவிட்டு இது பொய்யாக புனைந்திருக்கிறார்கள் இதை யார் செய்தது யூத அறிஞர்களா இல்லை இந்து அறிஞர்களா இல்லை இஸ்லாமிய அறிஞர்களா இல்லை இதை யார் செய்தது கிறிஸ்துவ அறிஞர்கள் மிக உயர்ந்த நிலையில் உள்ள மிக சிறந்த கிறிஸ்துவ அறிஞர்கள்தான் இந்த வேலையை செய்தார்கள் மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பதினாறில் ஒன்பதிலிருந்து இருபது வரை உள்ள வசனங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டன இவை யாவும் இந்த புத்தகத்தின் அடிக்குறிப்பில் மட்டுமே இதை பற்றி கூறியிருக்கிறது அதன் பொருள் கடவுளின் வார்த்தையல்ல இதை சொல்வது யார் கிறிஸ்துவ அறிஞர்கள் இதைதான் அவர்கள் சொல்கிறார்கள் இதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நீங்கள் இயேசு பற்றி அவர்கள் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று உபதேசம் செய்கிறீர்கள் மிக தெளிவாக இரண்டு இடங்களில் மார்க் அதிகாரம் பதினாறு வசனம் லுக் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் ஐம்பத்தி ஒன்று இந்த இரண்டும் புனையப்பட்டது என்று கூறி அதை தூக்கி எறிந்து விட்டார்கள் உண்மைப் பொருள் நீக்கப்பட்ட இதை எப்படி இறைவனின் வார்த்தைகள் என்று ஏற்றுக்கொள்வது இயேசு பற்றிய உண்மைப் பொருள் நீக்கப்பட்ட இதை எப்படி கிறிஸ்தவர்கள் உபதேசம் என்று சொல்கிறார்கள் அது கிறிஸ்துவத்தின் முக்கியமான நிகழ்வு இயேசு வானத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று இதில் வேடிக்கை என்னவென்றால் இயேசுவின் வரலாற்றை எழுதிய ஆசிரியர்களான புனித மெத்தேயு புனித மார்க் புனித லூக்கா புனித யோவான் எழுதிய ஒவ்வொன்றும் அடைப்பு சொல்கிறது இயேசு கழுதையை ஓட்டிக்கொண்டு ஜெருசலத்திற்கு சென்றார் என்று இயேசு கழுதையை ஓட்டிக்கொண்டு சென்றார் என்று மார்க்கும் அதேபோல் இயேசு கழுதியை ஓட்டிக்கொண்டு சென்றார் என்று லூகாவும் ஓட்டிக்கொண்டு சென்றார் என்று யோவானும் சொல்கிறார்கள் அவை ஒவ்வொன்றும் சுட்டிக்காட்டி பதிவு செய்கிறது புனித பைபிள்களிலும் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசுநாதர் கழுதையை ஓட்டிக்கொண்டு ஜெருசலம் சென்றார் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு மனிதரும் கழுதையில் தான் சென்றான் இயேசு கழுதியில் சென்றார் என்று எப்படி எழுதினீர்கள் அவர் குதிரையோ அல்லது வேறு வாகனத்தையோ பயன்படுத்தவில்லை ஆனால் கழுதையை பயன்படுத்தினார் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் சொர்க்கத்திற்கு இயேசு சென்றதாக இல்லை வேடிக்கையாக இருக்கிறது பரிசுத்த ஆவி உங்களால் யூகிக்க முடிகிறதா பரிசுத்த ஆவியான அவர் கடவுளின் மகன் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்பட்டதை எழுத தூண்டாமல் அவர் உணர வைக்கவில்லை எழுதி கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் என்னுடைய மகன் கழுதையை ஓட்டிக்கொண்டு ஜெருசலம் சென்றான் என்று என்னுடைய மகன் கழுதையை ஓட்டிக்கொண்டு சென்றான் என்று கூறியதை ஒவ்வொருவரும் இயேசு கழுதியை ஓட்டிக்கொண்டு சென்றார் என்று கூறினார்கள் ஆனால் அவர் சொர்க்கத்துக்கு உயர்த்தப்பட்டதை விட்டுவிட்டார்கள் அப்படி எழுதி வைத்து விட்டார்கள் அடுத்து திருத்துவ கொள்கை பற்றி ஒன்னு யோவான் அதிகாரம் ஐந்து வசனம் ஏழு சொல்கிறது இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்றால் இவை மூன்றும் சொர்க்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிதா சுதன் பரிசுத்த ஆவி இவை மூன்றும் ஒன்றுதான் இவைகள் அனைத்தும் இதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது இதில் இல்லை வேதாகமத்திற்கு திருத்துவ கொள்கை ஒரு களங்கம் மற்றும் ஒரு கலப்படம் ஆகவே இதை இடைச்சொருகள் என்று பைபிளில் இருந்து தூக்கி எறிந்து விட்டார்கள் சென்ற இரவு திருத்துவ கொள்கை பற்றி சிலர் கேட்டார்கள் அதை பற்றி நான் கூற வேண்டும் இது பற்றி ஒரு ஒளிநாடா இருக்கிறது ஹாலித் அல் மன்சூர் உரை இருக்கிறார் கிறிஸ்தவத்தின் தோற்றமும் மறைவும் என்ற தலைப்பில் திருத்துவ கொள்கை பற்றிய விளக்கத்திற்கு அதை பாருங்கள் அது அங்கே கிடைக்கும் திருத்துவ கொள்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் அதை நீங்கள் வாங்கி பார்த்தால் அதில் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் திருத்துவ கொள்கை இதில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறது இதை குரான் இப்படி சொல்கிறது வலா தகுசா அதற்கு பதிலளிக்கும் வகையில் இது அவர்களாக கண்டுபிடித்து எழுதியது கிறிஸ்துவ பிரச்சார நிறுவனங்கள் அதை உறுதிப்படுத்தி எழுதியிருக்கிறது அது தெளிவாக திட்டவட்டமாக திருத்துவத்தை பற்றி சொல்லப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இவை முழுக்க முழுக்க கற்பனைகள் தான் ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சில பாதிரியார்களால் எழுதப்பட்டது இவர்களால் எழுதப்பட்ட கைப்பிரதிகளின் ஓரங்களில் இவர்களின் சொந்த கருத்தான திருத்துவ கோட்பாட்டை எழுதி வைத்தார்கள் அதை படிப்பவர்களும் பின்பற்றினார்கள் கற்பனையாக மூன்றாக இருக்கும் பிதா சுதன் பரிசுத்தாவி சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பதாக எழுதி வைத்தனர் ஓரங்களில் எழுதப்பட்ட கற்பனை கதை மூல புத்தகங்களில் இந்த கற்பனை இல்லை கைப்பிரதிகளிலும் இல்லை நாம் எழுதும் புத்தகங்களில் விளக்க குறிப்புகளை அதன் ஓரத்தில் குறித்து வைப்பது போல கிறிஸ்துவ பாதிரியார்கள் கற்பனையாக எழுதி வைத்ததுதான் இது இந்த கைப்பிரதிகள் அனைத்தும் அச்சிடும்போது கற்பனையாக எழுப்பப்பட்ட ஓர குறிப்புகள் பிரதான பகுதிக்குள் திணிக்கப்பட்டன குறிப்புகளும் பிரதான பகுதிகளில் ஒன்று என அச்சிடப்பட்டது இது உண்மைக்கு முற்றிலும் மாறானது என்று இப்பொழுது உணர்கிறார்கள் இடைச்செறுகளை நீக்கிவிட்டார்கள் எடுத்துவிட்டார்கள் இதுதான் நியாயமான பைபிள் அதாவது இதுதான் நியாயமான மறுபதிப்பு பைபிள் ஆனால் இதை பற்றி என்ன சொல்வது இது இரட்டை பிறவைகளை போல் இருக்கிறது இதை பாருங்கள் இதை செய்தது கிறிஸ்துவர்கள்தான் இதை பொய்யர்களுக்கு விட்டுக் கொடுத்து விட்டார்கள் இதில் இருக்கும் விஷயமே இதுதான் உண்மை கலங்கப்பட்டிருக்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டது அனைத்தும் அனைத்து மனிதர்களால் பொய்யாக்கப்பட்டது இதை வைத்து லாபமும் சம்பாதித்தார்கள் நிகர லாபமாக சம்பாதித்தது பதினைந்து மில்லியன் டாலர் பிரச்சார அமைப்புகள் தோன்றுவதற்கு முன்பே இது நடந்தது இது எப்படி சாத்தியமாயிற்று இந்த பைபிள் மிக தொன்மையான கைப்பிரதிக்கு இணையானது என்று சொன்னதால் மக்கள் வாங்கி வாங்கி குவித்தார்கள் இதனால் இதை உருவாக்கியவர்களுக்கு பதினைந்து மில்லியன் டாலர் லாபம் இவ்வளவு லாபம் கிடைத்த பிறகு கிறிஸ்துவ பிரச்சார மையங்கள் தோன்றின அவைகள் கூறியது உண்மை எடுக்கப்பட்டு விட்டது திருத்துவ கோட்பாடு எடுக்கப்பட்டு விட்டது பிகாடன் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டு விட்டது இதை இதை நாம் என்னவென்று சொல்வது இதைத்தான் இஸ்லாம் மாற்றிவிட்டார்கள் மாற்றிவிட்டார்கள் என்று சொல்கிறது இஸ்லாம் சொல்கிறது குரான் சொல்கிறது மாற்றிவிட்டார்கள் என்று அவர்கள் நம்மை நெருங்கி வருகிறார்கள் நாம் அவர்களை வாழ்த்த வேண்டும் வாழ்த்துக்கள் திருத்துவத்தை நீக்கியதற்காக பொய்யாக புனையப்பட்டதை நீக்கியதற்காக பிகாடன் சன் என்ற வார்த்தை நீக்கப்பட்டதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இங்கே சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் வேதாகமத்தை புதுப்பித்தார்கள் அதனால் இது அதைவிட கொஞ்சம் புதிதாக தெரிகிறது பழைய பதிப்பில் இல்லாததை புதியதில் சேர்த்தார்கள் நீக்கியவற்றை ஏன் சேர்த்தார்கள் பரிசுத்தாவை வந்து சேர்க்க சொல்லியிருக்கலாமோ இல்லை 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 எந்த பரிசுத்தாவியும் அவர்களிடம் வரவில்லை இதை அவர்களிடமிருந்தே கண்டுபிடிக்கலாம் அவர்கள் என்ன சொல்வார்கள் பரிசுத்தாவியும் அவர்களிடம் வரவில்லை என்று இங்கே இவர்கள் முன்னுரையில் கூறுகிறார்கள் இந்த இரண்டாம் பதிப்பு மொழியாக்கம் செய்யப்பட்ட இரண்டாம் பதிப்பு புதிய ஏற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரி ஓகே போதும் இந்த இரண்டாம் பதிப்பு மொழியாக்கம் செய்யப்பட்ட புதிய ஏற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று புதுப்பிக்கப்பட்ட நியாயமான வேதாகமத்தின் புதிய ஏற்பாடு முதன் முதலாக வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த ஆண்டிலிருந்து நடந்த மூலப்பிரதி மற்றும் மொழியியல் ஆராய்ச்சியை அடிப்படையாக வைத்து வெளியிடப்படுகிறது இதற்கு முந்தைய பதிப்பில் இருந்ததை விட இதில் அதிகமான கற்பனைகளை இதில் சேர்த்துள்ளார்கள் அதிக தகவல்கள் அடங்கிய தனிப்பட்டவர்களின் அறிக்கைகள் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டன மற்றும் இரண்டு திருச்சபை அமைப்புகளின் அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டன பாருங்கள் இது நன்றாக இருக்கிறதா புரோட்டஸ்டை தழுவிய மக்கள் கடவுளின் புத்தகத்திலிருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்துவிட்டார்கள் இது நல்லதல்ல இந்த புத்தகத்தை வாங்காதீர்கள் என்று மக்களிடம் சொல்வோம் திருத்துவ கோட்பாட்டை எடுத்துவிட்டால் அவர்கள் வாங்காதீர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா வியாபாரம் வியாபாரம் தான் வாடிக்கையாளர்களும் அப்படித்தான் பயன்படுத்துபவர்கள் இல்லை அது வரவே இல்லை என்பார்கள் இதை சொல்கிறது தனிப்பட்டவர்களும் இரண்டு திருச்சபை அமைப்புகளும் இதற்கு பெரும் ஆரவாரத்தையும் அழுகைகளையும் சத்தங்களையும் ஏற்படுத்தினார்கள் அவர்கள் செய்ததை அவர்களே சொல்கிறார்கள் தயாரிப்பு குழுவினர் இவை அனைத்தையும் மிக ஜாக்கிரதையாக கவனித்தார்கள் அறிக்கைகள் தயாரிப்பு குழுவால் கவனிக்கப்பட்டது மார்க்கின் புத்தகத்தில் இரண்டு பாராக்கள் அறுபத்தி ஒன்பதிலிருந்து இருபது வரை உள்ள சாராம்சம் மற்றும் லூகா அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் ஐம்பத்தி ஒன்று ஆகியவைகள் திரும்ப கொண்டு வரப்பட்டுள்ளன திரும்ப கொண்டு வந்திருக்கிறார்கள் யார் செய்தது கடவுளா கடவுளின் வார்த்தைகளா இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இதை அவர்கள் விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள் விளையாட்டாக ஒவ்வொரு நிமிடமும் தீர்மானம் செய்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது பொறுமையாக இருக்க முடியாது இந்த விஷயத்தை கேட்டவுடன் சில வருடங்களுக்கு முன் கேட்டது ஞாபகம் வருகிறது அது இந்த ஸ்கோஃபில் பைபிள் மொழியாக்கம் செய்யப்பட்டது என்பவரால் மொழியாக்கம் செய்யப்பட்டது அவர் உயர்நிலை டாக்டர் பட்டம் பெற்றவர் மேலும் ஒன்பது டாக்டர்களால் அங்கீகரிக்கப்பட்டது அவர்கள் சொல்கிறார்கள் முதன் முதலான பைபிளின் வசனம் மூல புத்தகம் முதல் புத்தகம் ஆதியாகமும் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று அது சொல்கிறது கடவுள் படைத்தது முதன் முதலில் சொர்க்கத்தையும் பூமியையும் தான் இந்த அறிஞர்கள் இதற்கு விளக்கமும் சொல்கிறார்கள் இதில் அவர்கள் கடவுளை குறிக்க எலாக் என்ற வார்த்தையும் எலோஹிம் என்ற வார்த்தையும் மற்றும் என்ற வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஏ எல் நீங்கள் மிகவும் நெருங்கி வருகிறீர்கள் அல்லாவின் திருப்பெயர் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏஎல்ஏ எச் என்று எழுதுகிறீர்கள் நாங்கள் ஏ எல் எல் ஏ எச் என்று எழுதுவோம் பேசும்போது எழுத்து வராது அதை ஹல்லா என்று எங்கள் மொழியில்தான் உச்சரிக்க வேண்டும் இது அல்ல என்பதுதான் சரி 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 அல்லா அலா இல்லை அவர்களின் அடுத்த விளையாட்டு பைபிள் இது எழுதப்பட்டு ஒன்பது பேரால் திருத்தப்பட்ட பைபிளில் அல்லா என்ற வார்த்தை நீக்கப்பட்டு விட்டது இதை இதை எப்படி பொறுமையாக சொல்வது அந்த நிமிடமே ஒரு முடிவான கூற்றை எடுத்தார்கள் அந்த பாராவை பார்த்து சொன்னார்கள் இல்லை 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 இது முஸ்லிம் மக்களுக்கு மிகவும் அனுகூலமானதாகிவிடும் ஆகவே எடுத்துவிடுங்கள் அதை இறைவனின் வார்த்தை என்று சொல்கிறார்கள் இறைவனின் வார்த்தைகளை மாற்றி எழுதி எப்படித்தான் அவனோடு விளையாடுகிறீர்கள் உண்மையில் இறைவனின் வார்த்தை இல்லை என்பதை அவர்கள் உள்ளம் அறியும் ஆகவே தான் அதை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டார்கள் அங்கே இறைவனின் வார்த்தை எங்கே என்று கண்டுபிடிக்க முற்பட்டால் ஒரே ஒரு கூற்றை கூட ஒரு கூற்றை கூட நம்மால் காண முடியாது பாருங்கள் இதனுடைய பெயர் பைபிள் இந்த பைபிள் என்ற வார்த்தை பைபிளிலேயே இல்லை இந்த முதல் அட்டை வரை அட்டையை விட்டுவிடுங்கள் அட்டைகளுக்கு மத்தியில் இருக்கும் வார்த்தை ஒவ்வொன்றும் இறைவனுடைய வார்த்தை என்று கூறுகிறார்கள் அது சரி இந்த வார்த்தைகள் பைபிள் எங்கிருந்து பைபிள் என்ற வார்த்தை உங்களுக்கு கிடைத்தது என்னை நம்புங்கள் பைபிள் என்ற வார்த்தை பைபிளிலேயே இல்லை பைபிள் என்ற வார்த்தை உலகில் உள்ள எந்த பைபிள்களிலும் இல்லை அந்த வார்த்தை ஒருபோதும் பைபிளில் காணவே முடியாது அதை எங்கே பெற்றீர்கள் பைபிள் என்பது கிரேக்க வார்த்தை என்றால் ஒரு புத்தகம் அதை பெயரிட்டது பைபிள் அதற்கு முன் புனித என்ற வார்த்தையை சேர்த்து அதை புனித பைபிள் இதன் உள்ளே ஒரு இடத்தில் கூட பைபிள் என்று கூறவே இல்லையே எந்த பைபிளிலும் புனித பைபிள் என்று கூறப்படவில்லை பைபிளில் உள்ள வார்த்தைகள் இறைவனின் வார்த்தை என்கிறீர்கள் பைபிள் என்ற வார்த்தையை எங்கிருந்து பெற்றீர்கள் வல் குரான் இக்குரானின் மீது சத்தியமாக உங்களுக்கு படிப்பினை உள்ளது ஆம் என்ற வார்த்தை குரானில் உள்ளது பைபிள் என்ற வார்த்தை பைபிளில் எங்குமே இல்லை அவர்கள் சொல்கிறார்கள் அதை முழுவதும் பகுத்த என்று ஒரு வசனத்திலாவது பைபிளில் உள்ள ஒன்றிலாவது இறைவன் இதை தன் புத்தகம் என்று சொல்லி இருக்கிறாரா ஆனால் குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் அர் ரஹ்மான் அல்லமல் குரான் அதாவது அர் ரஹ்மான் அவனே இந்த குரானை இறக்கி வைத்தான் அல்லாஹ் குரானை தனது புத்தகம் என்று சொல்கிறான் இது அல்லாவின் வெளிப்பாடு குரான் யாவரையும் மிகைத்தவனாகிய அல்லாவின் வேதம் அவனுடைய அருட்படை அவனுடைய ஆற்றல் மீண்டும் சொல்கிறேன் குரானில் நேர்வழிக்கான படிப்பினை உள்ளது இது அல்லாவின் வேதம் பைபிளில் அதனுடைய விரிவான எழுபத்தி மூன்று புத்தகங்களிலும் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் உள்ள புரோட்டஸ்டன் பைபிள்களிலும் அது இறைவனின் வார்த்தை அல்லது வேதம் என்று எந்த ஒரு வசனத்திலும் சொல்லப்படவில்லை வெல்கம் வெல்கம் எங்குமே பைபிள் தன்னை பைபிள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை அட்டைகள் மத்தியிலும் அது இல்லை அதே சமயம் இறைவன் அதை தன்னுடைய புத்தகம் என்று எங்கும் சொல்லவே இல்லை இது இறைவனிடமிருந்து வந்தது என்ற வார்த்தையும் இல்லை ஆனால் குரானில் இருக்கிறது இது என்னுடைய புத்தகம் இது என்னுடைய புத்தகம் இது கடவுளின் வார்த்தை ஆனால் பைபிளில் சொல்லவில்லை உண்மை என்னவென்றால் பைபிளின் முதல் ஐந்து புத்தகங்கள் ஆதியாகமும் யாத்ராகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் இந்த ஐந்தும் இறைதூதர் மூசா நபியை பற்றி கூறுகிறது ஐந்து ஐந்து புத்தகங்களிலும் எழுநூறு முறை கூறப்படும் விஷயம் எழுநூறு முறை அறிவிக்கப்படும் விஷயம் இறைவன் மூசாவிடம் பேசினார் மூசா இறைவனிடம் பேசினார் இறைவன் மூசாவிடம் பேசினார் மூசா இறைவனிடம் பேசினார் இதில் தெளிவாக தெரிவது இறைவன் மூசாவிடம் பேசவில்லை மூசா இறைவனிடம் பேசவில்லை என்பதுதான் உண்மை சில பேர் இப்படி சொல்கிறார்கள் இறைவன் இதை தானே சொல்வதாக இருந்தால் நான் மூசாவிடம் சொன்னேன் மூசா என்னிடம் சொன்னார் நான் மூசாவிடம் பேசினேன் மூசா என்னிடம் பேசினார் என்றல்லவா இருக்க வேண்டும் இது மூன்றாம் மனிதர் எழுதியதால் இறைவன் மூசாவிடம் பேசினார் மூசா இறைவனிடம் பேசினார் முறை இறைவன் இதை எழுதவில்லை மூசாவும் இதை எழுதவில்லை என்பதை அது உறுதிப்படுத்துகிறது மேலும் கடைசி புத்தகம் புத்தகம் கருதப்படுகிறது உபாகமம் என்ற புத்தகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு மறித்தார் என்று அசரத் மூசா அலி சலாமால் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது அவருடைய புத்தகம் என்று கருதப்படுவது ஆனால் அவர் அதில் சொல்கிறார் மூசா இறந்து விட்டான் மறித்தான் என்று இறந்த காலத்தை கூறுகிறது அந்த வரிகள் முக்கியமானதாக கூறுகிறது அவர் இறப்பதற்கு முன்பே அவர் எழுதுகிறார் அவரை அடக்கம் செய்த இடம் எங்கிருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது என்று யாராவது தங்களது மரண செய்தியை மரணத்திற்கு முன்பே எழுத முடியுமா உயிரோடு இருக்கும் ஒருவர் எப்படி தன்னுடைய அடக்கம் செய்யும் இடத்தை பற்றி எழுத முடியும் இதை அவர் எழுதவில்லை தான் இறந்துவிட்டதாகவும் தன்னை அடக்கம் செய்த இடம் யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி அடக்கம் செய்யும் இடத்தை கூற முடியும் இல்லை அவர் அவ்வாறு எழுதவில்லை அதை இந்த வசனம் தெளிவாக காட்டுகிறது மேலும் அது தொடர்ந்து மூசாவின் இறந்த காலத்தை சொல்கிறது எளிமையான இந்த இலக்கணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறந்த காலத்தை சொல்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நூத்தி இருபது வயது வரை வாழ்ந்து இறந்ததாக அவரே சொல்கிறார் உங்களுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் பற்றிய இலக்கணம் புரிகிறதா அவரே இறந்த காலத்தை சொல்கிறார் இறந்த காலத்தில் நான் இறக்கும்பொழுது எனக்கு நூற்றி இருபது வயது உயிரோடு இருக்கும் ஒருவர் எப்படி தான் இறந்து விட்டதாக சொல்ல முடியும் ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார் எப்படி அவர் எழுதினார் எப்படி அவர் தான் உயிரை விட்டதாக எழுத முடியும் இன்னும் இளமையோடு இருக்கிறார் இளமை துடிப்போடு பதினாறு வயது பெண்ணை அவரால் மணந்து கொள்ள முடியும் அவருக்கு நூற்றி இருபது வயதானாலும் அவரது இயற்கையான உடல் வலிமை குறைந்து விடவில்லை மூசா அப்படி எழுதியிருப்பாரா அதாவது எனக்கு நூற்றி இருபது வயது ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆனால் இறந்து விட்டேன் அவர் இப்படி சொல்லியிருப்பாரா இது அவர் எழுதிய வார்த்தைகள் அல்ல அந்த புத்தகமே உங்களுக்கு சொல்லுகிறது அதனுடைய ஆதாரம் இருக்கிறது என்று அவர் இந்த புத்தகத்தை எழுதவில்லை இறைவனும் எழுத சொல்லவில்லை கிறிஸ்துவர்கள் எதை நம்புகிறார்கள் என்றால் பைபிளின் நாற்பது ஆசிரியர்களும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்டதாக நம்புகிறார்கள் நான் ஒரு சிறிய சோதனையை செய்து பார்க்க விரும்புகிறேன் அதற்காக நன்றாக பைபிளை வாசிக்க தெரிந்த ஒருவரை இங்கே அழைக்கிறேன் இங்கே ஒப்பீடு செய்து பார்ப்போம் இந்த இரண்டு திருத்தப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட பைபிள்களை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் இரண்டு ஒன்றுதானா என்று பார்ப்போம் இதற்கு ஒரு தன்னார்வலர் வேண்டும் தயவு செய்து யாராவது ஒருவர் இங்கே வந்து இந்த புத்தகத்தை திறந்து ஏசாயா புத்தகத்தில் அதிகாரம் முப்பத்தி ஏழை வாசியுங்கள் நானும் இதை திறந்து ஏசாயா புத்தகத்தில் அதிகாரம் முப்பத்தி ஏழை வாசிக்கிறேன் இரண்டுக்கும் எவ்வளவு ஒற்றுமை என்று பார்ப்போம் ஒன்றுக்கு மற்றொன்று உண்மையானதா என்று பார்ப்போம் ஒரு தன்னார்வலரை அழைக்கிறேன் யாராவது ஒருவர் நான் வாசிப்பது சரியாக உள்ளதா என்பதை பார்க்க பாஸ்டர் உங்களுக்கு பெரிய சிறப்புரிமை இருக்கிறது எல்லோருக்கும் நீங்கள் உபதேசிக்கிறீர்கள் கொஞ்சம் நான் உங்களை இக்கட்டில் தள்ளவில்லை என்று நம்புகிறேன் வாருங்கள் வாருங்கள் நல்லன அடிப்படையில் வாருங்கள் தயவு செய்து வாருங்கள் வாங்க ஏசாயா புத்தகத்தை திறந்து அதிகாரம் முப்பத்தேழு எடுங்கள் முப்பத்தி ஏழு சரி முப்பத்தி ஏழு சரி என்னிடம் இருக்கும் பைபிளில் இருந்து வாசிக்கிறேன் சகோதரர் அவரிடம் உள்ள பைபிளிலும் சரியாக உள்ளதா என்பதை பார்க்கட்டும் சரியாக இருக்கும் என நம்புவோம் அரசனாகிய அரசனாகியசக்கியா அரசனாகிய எசக்கியா அதை கேட்டபோது தன் ஆடைகளை கிழித்து இரட்டு கொண்டு நன்றாக கவனியுங்கள் கவனியுங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நுழைந்து இருக்கா சரி அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஏலியாக்கிமையும் செயலாளனாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோச்சின் குமாரனுமாகிய ஏசாயா எனும் தீர்க்க தரிசியிடம் இரட்டு உறுத்தியவர்களாக அவரிடம் அனுப்பினான் இந்த நாள் நெருக்கமும் நிந்தனையும் அவ மரியாதையையும் அனுபவிக்கும் நாள் பிள்ளை பெரு நெருங்கி இருக்கிறது ஆனால் பெறவோ பெலனில்லை இனி வசனம் எட்டிற்கு செல்வோம் அசீரிய அரசன் லாக்கீஸை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் போர் செய்கின்றதை கண்டான் வாசிக்க கஷ்டமாக உள்ளது இது ஹிப்ரு மொழியில் உள்ள வார்த்தை சரி பதினான்காவது வசனத்தை பார்ப்போம் எசேக்கியா தூதர்களின் கையில் இருந்த நிரூபத்தை வாங்கி வாசித்தான் பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து சரியாக இருக்கிறதா சரியாக உள்ளதா அதாவது இது ஏசாயா அதிகாரம் முப்பத்தி ஏழு ஆனால் இது இரண்டாம் ராஜாக்கள் புத்தகம் நான் வாசித்தது இரண்டாம் ராஜாக்கள் புத்தகம் சரி இதில் நாம் வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தோம் இது இருவேறு எழுத்தாளர்களால் எழுதப்பட்டது ஒரு நூற்றாண்டிற்கு முன்பும் பின்பும் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை ஒரே விஷயத்தை சொல்கிறார்கள் இரண்டாம் ராஜாக்கள் புத்தகம் அதிகாரம் பத்தொன்பதில் அதே விஷயத்தை ஏசாய அதிகாரம் முப்பத்தி ஏழில் அப்படியே சொல்கிறார்கள் முன்பு எழுதப்பட்ட வரலாற்று புத்தகம் மிக சரி எனவே இந்த வரலாறு புத்தகங்கள் இந்த வரலாற்று புத்தகங்கள் இறைவனிடமிருந்து வந்தவையல்ல பாருங்கள் என்ன நடந்ததென்றால் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் பாருங்கள் கிறிஸ்தவர்கள் அவைகளை தெய்வீக வார்த்தைகள் என்று நம்பவில்லை நம்மை போல முஸ்லிம்கள் நம்புவதைப் போல திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள்தான் என்று நம்புவதைப் போல அதாவது எல்லாம் வல்ல இறைவன் தனது வானவர் ஜிப்ரேல் மூலம் இறை செய்தியை முகமது நபிக்கு அனுப்பினான் கூறுங்கள் அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹு சமத் எவரிடத்திலும் தேவையற்றவன் அவன் யாரையும் பெறவும் எவராலும் பெறப்படவும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அத்தியாயம் முடிந்தது திருக்குறான் வசனங்களை வானவர் ஜிப்ரேல் மூலம் முகமது நபியின் வாயில் இறைவன் அருளினான் இதைத்தான் முஸ்லிம்கள் குரான இறைவனின் வார்த்தை என நம்புகிறார்கள் கிறிஸ்துவர்கள் பைபிளில் உள்ள வார்த்தைகள் தெய்வீக உள்ளுணர்வால் வந்தது என நம்பவில்லை அவர்கள் உணர்ச்சி ஊட்டப்பட்டு உந்தப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு என்ன நினைத்தார்களோ அதை எழுதினார்கள் தான் சொல்வதை அப்படியே எழுதச் சொல்லி இறைவன் சொல்லவில்லை உதாரணமாக எனது செயலாளர்களை அழைத்து அமர வைத்து நான் வாசிக்கும் அறிக்கையை எழுதி கொள்ளுங்கள் என்று கூறினால் அதை அப்படியே எழுதிக் கொள்வார்கள் அறிக்கையை செய்தித்தாள்களுக்கு அனுப்பி பிரசூரிக்க வைப்பார்கள் இதற்கு பெயர் வாசிப்பதை அப்படியே எழுதி பிரசூரிப்பது அப்படியே எழுதி பிரசூரிப்பது சொற்பொழிவு கூட்டத்தை பற்றி எழுத வேண்டும் என்று யாருக்காவது தோன்றினால் என்ன நடந்ததோ அதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை பிசகாமல் கோர்வையாக எழுதவே முடியாது சொந்தமாக எழுதிய அறிக்கை அல்லது கட்டுரையோ வேறு யாரோ அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நகலெடுத்து வேறு ஒரு செய்தித்தாளில் பிரசுரித்தால் பொது அறிவு நிபுணராகிய நீங்கள் எழுத்தை திருடியதற்காக அவர் மேல் நடவடிக்கை எடுக்க உரிமை உள்ளது எனவே இரண்டாம் ராஜா புத்தகத்தையும் ஏசையா புத்தகத்தையும் எழுதிய ஆசிரியர் வேறு வேறு பரிசுத்த ஆவியினால் இருவரும் எழுதும்படி தூண்டப்பட்டிருந்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை இம்மி பிசகாமல் ஒரே மாதிரி எழுத முடியாது இடம் பொருள் மாறாமல் வசனம் ஒன்று வசனம் ஒன்று வசனம் மூன்று வசனம் மூன்று வசனம் நான்கு வசனம் நான்கு வசனத்திற்கு வசனம் வசனம் முப்பத்தி எட்டு வசனம் முப்பத்தி எட்டு ஒவ்வொரு வசனமும் இம்மி பிசகாமல் வேறுபட்ட இரு மனிதர்களால் எழுதவே முடியாது கிறிஸ்துவர்கள் இவைகளை தெய்வீக வார்த்தைகள் என்று நம்பவில்லை இன்னும் சொல்லப்போனால் வேறொரு பதிப்பிலிருந்து எடுத்து எழுதியிருக்க வேண்டும் அல்லது பரிசுத்த ஞாபக பரதி ஏற்பட்டு அவர் ஒருவரை எழுத சொல்லிவிட்டு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதே வார்த்தைக்கு வார்த்தை வேறு ஒருவரை எழுத சொல்லி தன்னுடைய நேரத்தை வீணாக்கி ஏற்கனவே சொன்னதை வார்த்தைக்கு வார்த்தை கமாவிற்கு கமா முற்றுப்புள்ளிக்கு முற்றுப்புள்ளி அரைப்புள்ளிக்கு அரைப்புள்ளி திரும்ப சொல்லி இது இறைவனின் புத்தகமே அல்ல இறைவன் ஒருபோதும் இந்த வேலையை செய்ய மாட்டான் இப்போது இந்த புத்தகங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் புதிய ஏற்பாடு புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகமும் நான் சொல்ல போகும் தலைப்புகளில் ஆரம்பிக்கும் மத்தேயுவின் கருத்துப்படி எழுதிய சுவிசேஷம் லூகாவின் கருத்துப்படி எழுதிய சுவிசேஷம் யோவானின் கருத்துப்படி எழுதிய சுவிசேஷம் இப்போது எல்லாரும் கருத்துப்படி 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 ஏன் கருத்துப்படி என்று எழுதுகிறார்கள் உங்களுக்கு அது தெரியுமா மத்தையு தனது பெயரை கையெழுத்திடவில்லை மார்க் தனது பெயரை கையெழுத்திடவில்லை லூக் கையெழுத்திடவில்லை அதில் கையெழுத்திடவில்லை அவர்கள் எழுதியதாக நம்பப்படும் கை பிரதிகளை அவர்கள் எழுதியதாக நம்பப்படுகிறது உதாரணத்திற்கு இந்த சிறிய புத்தகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் கிடைத்ததா சரி இதில் அகமத் தீதத் என்று அச்சிடப்பட்டிருக்கும் வேறு புத்தகத்தில் அகமத் தீதாத் என்று எழுதியிருக்கும் அவர் யாருடைய கருத்துப்படியும் எழுதவில்லை ஒருவரின் கருத்து என்று கூறிவிட்டு என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் தீதாத்தின் கருத்துப்படி என்று கூறிவிட்டு இது அது என்று உங்கள் கற்பனையும் கலந்து எதை வேண்டுமானாலும் நீங்கள் எழுதலாம் சொல்லாததை வேண்டுமானாலும் எழுதலாம் ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கும் அனைத்துக்கும் நானே பொறுப்பு இது என்னுடைய புத்தகம் ஆனால் மத்தியாயுவின் கருத்துப்படி மார்க் கருத்துப்படி லூகாவின் கருத்துப்படி யோவானின் கருத்துப்படி மத்தியாயு எழுதவில்லை மார்க் எழுதவில்லை லூகா எழுதவில்லை யோவானும் எழுதவில்லை அந்த மக்கள் அப்படி சொல்கிறார்கள் அவர்கள் அப்படி நம்புகிறார்கள் அடுத்து ஜேபி பி பிலிப்ஸ் அடுத்தது ஜே பி பிலிப்ஸ் அவர் நவீன ஆங்கிலத்தில் இயேசுவின் நற்செய்தி என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகங்கள் மிகவும் பழைய காலத்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நவீன ஆங்கிலத்தில் இயேசுவின் நற்செய்தி என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் ஜேபி பி பிலிப்ஸ் லண்டனில் இருக்கும் கத்தீட்ரல் திருச்சபையின் உறுப்பினர் அதாவது ஆங்கிலோ திருச்சபையின் ஊழியர் தலைமுறையினருக்கு இளைய உதவும் எண்ணத்தில் ஒரு நல்ல வேலையை செய்தார் அவருக்கு கிரேக்க மொழி தெரியும் அவர் முதல் வேலையாக கிரேக்க மொழியில் உள்ள கைப்பிரதிகளை பார்த்து இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ளும் வகையில் நவீன ஆங்கிலத்தில் இயேசுவின் நற்செய்தியை எழுதினார் அதன் அறிமுக உரையில் மத்தேயுவின் சுபிசேஷத்தை பற்றி சொல்கிறார் மத்தேயு கருத்துப்படி அவர் சொன்னார் அவர் ஒரு திருச்சபையின் ஊழியர் அவர் எதிரியல்ல யூதர் அவர் இந்துவும் இல்லை அவர் முஸ்லீமும் அல்ல திருச்சபையின் ஊழியர் என்ற முறையில் அவர் எழுதுகிறார் அவர் எழுதுகிறார் முற்காலத்து சம்பிரதாய கருத்துக்கள் இயேசுவின் நற்செய்தியாக கருதப்பட்டு அப்போ சேர்க்கப்பட்டது அவர்கள் சொல்வார்கள் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் என்று ஆனால் இதை தற்காலத்து அறிஞர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் ஏற்க மறுக்கிறார்கள் எதை மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினார் என்பதை அறிஞர்கள் எந்த அறிஞர்கள் கிறிஸ்துவ அறிஞர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் அனைவரும் இந்து அறிஞர்களோ அல்லது யூத அறிஞர்களோ அல்லது முஸ்லிம் அறிஞர்களோ அல்ல கிறிஸ்துவ அறிஞர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் அனைவரும் இதை எழுதினார் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் நாம் மத்தியை மேற்கோள் காட்டுகிறோம் என்று இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் நாம் என்ன செய்ய முடியும் நான் ஒரு மேற்கோள் காட்டுகிறேன் மத்தாயு ஒன்பது ஒன்பது என்று மேற்கொள் மத்திய ஒன்பது ஒன்பது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது எதை குறிக்கும் புதிய ஏற்பாடு முதல் புத்தகம் அதிகாரம் ஒன்பது வசனம் ஒன்பது புதிய ஏற்பாடு முதல் புத்தகம் அதிகாரம் ஐந்து வசனம் பதினேழு ஏன் இப்படி நீட்டி நீட்டி முழக்கிச் சொல்ல வேண்டும் இதை மத்திய ஒன்பது ஒன்பது மார்க் மூன்று பதினாறு யோவான் மூன்று பதினாறு இப்படி சொன்னால் சுருக்கமாக உங்களுக்கு மேற்கோள் காட்டி பேச முடியும் இதற்கு சிறந்த வழி நான் அவர்கள் பெயர்களை சொல்கிறேன் இது மிகவும் வசதியாக இருக்கிறது என்று பெயர் சொல்லி அழைக்கலாம் இப்புத்தகத்தின் ஆசிரியர் வசதியாக மத்திய என்ற பெயரை குறிப்பிட்டு அதிலிருக்கும் இருக்கும் மிஸ்டீரியஸ் கியூ பற்றி வெறுப்போடு குறிப்பிடுகிறார் மிஸ்டீரியஸ் கியூ என்றால் என்ன ஜெர்மன் மொழியில் சொல்லப்படும் வார்த்தை கோலா அதன் பொருள் மர்மமான செய்திகள் இதற்கு அவர் எடுத்துக்கொண்டது மத்தேயுடைய மற்றும் மார்க்குடைய இயேசுவின் நற்செய்தி தொகுப்பு இதை செய்தது ஜே பி பிலிப்ஸ் அவர் மார்க்கின் இயேசுவின் நற்செய்தி தொகுப்பை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த விஷயத்தில் பள்ளி ஆசிரியர் சொல்வது போல் இது ஈ அடிச்சான் காப்பி தான் மார்க்கினுடைய எண்பத்தஞ்சு சதவீத எழுத்துக்களை எம்மி பிசகாமல் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே காப்பியடித்திருக்கிறார் மத்தேயு இது இறைவனின் புத்தகமாக இருக்காது இறைவன் இப்படி செய்ய மாட்டார் யாராவது எழுதிய கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு அஞ்சு சதவீத வார்த்தைகளை காப்பியடித்து மீதிய பரிசுத்தாவிக்கு கொடுத்து விடுவதா பரிசுத்தாவி அவ்வாறு செய்யாது இப்புத்தகத்தில் மர்மமான விஷயங்கள் உள்ளன அந்த மர்மங்கள் என்னவென்று இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதை அவர்கள் காப்பியடித்ததில் இருந்து புரிந்து கொள்ளலாம் ஒரு பகுதியின் வார்த்தையை எடுத்துவிட்டு அதில் சிலவற்றை சேர்த்து அதிகப்படுத்தி எழுதுவது இன்னொருவரும் அவ்வாறே வார்த்தைக்கு வார்த்தை காப்பியடித்து இங்கும் அங்கும் கொஞ்சம் மாற்றி எழுதுவது தெரிந்து கொள்ளுங்கள் இது அவர்களுக்கு பொதுவான விஷயம் மூலப்பிரதி பரிசுத்தாவினுடையது அல்ல மூலப்பிரதிகள் பரிசுத்தாவையால் கொடுக்கப்படவில்லை அவைகள் மர்மமான ஆவணங்கள் கியூ என்று அழைக்கப்படுபவை அவை அனைத்தும் காப்பியடிக்கப்பட்டவை மேலும் மத்தேயு ஒன்பது ஒன்பது அவர் நம்மை மிக தெளிவான வார்த்தைகளில் புரிகிற மாதிரி திகைப்படைய செய்திருக்கிறார் மத்தேயு மத்தையோ ஒன்பது ஒன்பது மத்தேயு ஒன்பது ஒன்பது என்றுதான் சொல்ல வேண்டும் மத்தேயு அதிகாரம் ஒன்பது வசனம் ஒன்பது அது சொல்கிறது அங்கே அவர் அவர் என்றால் இயேசு அங்கே அவர் ஒரு இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் வழியில் இயேசுவானவர் மத்தேயு என்ற ஒரு வரி வசூலிப்பவரை கண்டார் அவர் இயேசுவானவர் மத்தேயு விடத்தில் வந்து மத்தேயு என்னை நீ பின்பற்றி வா என்றார் அவனும் இயேசுவை பின்தொடர்ந்தான் மத்தேயு அப்படி எழுதியிருப்பாரா அல்லது அவருக்கு தான் அவ்வாறு நிகழ்ந்ததா மத்தேயோ அதை எழுதியிருந்தால் அவர் என்றால் இயேசு அங்கே அவர் ஓர் இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் வழியில் இயேசுவானவர் வசூலிக்கு மேஜிகின் அமர்ந்திருந்த என்னை கண்டு என்னை பின்பற்றி வா என்றார் நானும் பின்பற்றினேன் இது ஏதோ பேச்சுவார்த்தையில் வந்தது நேரில் பார்த்தவரின் சாட்சி போல காது கேட்டது வாய் சொன்னது போல இருக்கிறது இதை மத்தேயோ எழுதவில்லை என்பது தெளிவாகிறது இப்போது ஹாசஸ் மார்பில் இருந்து பார்ப்போம் அவர்களே இயேசுவின் செய்தியை எழுதியவர்கள் அவர்கள் லூக்கா புத்தகத்தில் இருந்து கண்டுபிடித்தார்கள் முடிந்த அளவு மிகவும் தெளிவான மொழி நடையில் சொல்கிறார் இயேசு நற்செய்திகள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை அவர் சொல்கிறார் லூகா சொல்கிறார் லூகா சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்றிலிருந்து நான்கு மகா கணம் புரந்திய தேயோ பிலுவே நாங்கள் உறுதியாக நம்புகின்ற காரியங்களை துவக்கம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து வரலாறாக எழுதி வைக்க அநேகர் முன்வந்தபடியினால் துவக்கம் முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட நற்காரியங்களின் உறுதியை நீ அறிய என்று அவைகளை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று ஆவியோ மூன்றாவது திருவுருவோ லூக்காவிடம் வரவில்லை அவர் அவற்றையெல்லாம் பார்த்தார் லூக்கா ஒரு மருத்துவர் அதாவது புதிய ஏற்பாடுகளை பற்றி கற்றுக்கொண்டிருந்த மாணவர்களில் ஒருவர் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்கிறார் மிக சாதாரண மக்கள் குறைந்த படிப்பறிவு பெற்றவர்கள் கர்த்தர் இயேசுவின் போதனைகளை எழுதும் பொழுது அதை ஏன் நம்மால் சிறப்பாக எழுத முடியாது அதை நம்மால் ஏன் இன்னும் சிறப்பாக செய்ய முடியாது என்று அவர் சொல்கிறார் நம்மால் அதை வரிசைப்படுத்த முடியும் அங்கும் இங்கும் சிதறி கிடப்பவைகளை ஒழுங்குபடுத்தி வரிசையாக எழுத முடியும் இல்லை இல்லை அவருடைய கல்வி அறிவை பயன்படுத்தி மக்களுக்கு போதிக்க மிக சிறந்த வேதாகமத்தை எழுத வேண்டும் என்று சொல்கிறார் இந்த புதிய சவாலை எதிர்கொள்ள அவர் தன்னை திருச்சபையின் பால் அர்ப்பணித்துக் கொண்டார் ஆனால் இறைவன் இதை செய்யவில்லை இதை லூகா செய்தார் அவர் லூகா சுவிசேஷத்தை எழுதினார் மற்றவர்கள் செய்திருந்தாலும் மக்கள் அதன் பால் கவரப்படுவார்கள் எல்லாம் அவ்வாறுதான் எவ்வாறு குத்துச்சண்டை போட்டி நம்மை கவர்கிறது என்று வைத்துக் கொள்வோம் நாம் ஒரு குத்துச்சண்டை வீரராக வர முடியும் அது பரிசுத்தாவையின் உந்துதலால் வருவதல்ல ஒரு நேரம் உலகிலேயே நான் தான் முதன்மை குத்துச்சண்டை வீரனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்கு முப்பது ஆண்டுகள் ஜான் லூயி அப்போது சிறந்த வீரர் உலகிலேயே அதிக எடையுள்ள குத்துச்சண்டை வீரர் நான் அப்பொழுதுள்ள ரீன் பத்திரிகையை அமெரிக்காவில் வாங்கி படிப்பேன் குத்துச்சண்டை பற்றிய பத்திரிகை அதில் அவரின் உடல் அளவுகளை பார்த்தேன் ஜான் லூயி பவுன் பம்பா அவரது உடல் அளவுகளை எடுத்துக்கொண்டு சுவற்றில் என் உடலை அளந்து குறித்துக் கொண்டு என்னை தயார் செய்வேன் அகலம் அகலம் இன்ச் ஜான் லூயி உயரம் நான் நினைக்கிறேன் அவரை விட நான் ஒரு அரை இன்ச் குறைவு என்று புஜபலம் அவரோடு ஒப்பிட முடியாது ஆனால் நான் உடற்பயிற்சி செய்து அவரது அளவை எட்ட வேண்டும் உயரம் சரி எடை அவர் இருநூறு பவுண்டுகள் நான் நூத்தி நாற்பத்தி எட்டு பவுண்டுகள் தான் நான் அவரை போல் வர வேண்டும் என்று சத்துள்ள உணவை சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்து இது ஒரு லட்சிய ஆசை உந்துதல் நான் குத்துச்சண்டை வீரனாக ஆசைப்பட்டேன் நான் நான் எனது பாதையை மாற்றிக்கொண்டேன் மிக எளிமையாக அமைத்துக் கொண்டேன் அடுத்தது சினிமாவிற்கு செல்வது திரைப்படம் பார்ப்பதை சொல்கின்றேன் மற்றும் ஸ்பெடஸ்டர் பாப் டான்சர் அந்த மனிதர் மிக சிறப்பாக ஆடுவார் கட்டக் மிக அழகாக ஆடுவார் எப்படி அந்த மனிதன் உடலை வளைத்து ஆடி அசைத்து குதித்து பறந்து ரைட் நான் அவரை போல் வர வேண்டும் மிக நகைச்சுவையாக இருக்கும் இந்த பாப் டான்ஸ் இதை பற்றி நான் தெரிந்து கொள்ள அமெரிக்காவிற்கு எழுதினேன் இறைவனுக்கே எல்லா புகழும் அது வரவே இல்லை அதனால் தான் இப்பொழுது உங்கள் முன் நிற்கிறேன் இவையெல்லாம் ஒரு ஆசை ஊந்துதல் நம் எல்லோருக்குமே அது வரும் ஆனால் இது பரிசுத்தாவி மூலம் வருவதல்ல பரிசுத்தாவி இதை செய்யாது இதை போன்றுதான் லூக்காவிற்கும் மார்க்கிற்கும் மக்கைவிற்கும் ஆசை உந்துதல் ஏற்பட்டது அது கடவுளிடமிருந்து வந்ததல்ல இது போன்ற ஆசையும் உந்துதலும் நம் எல்லோருக்கும் ஏற்படும் ஆனால் அவையெல்லாம் நிறைவேறுவதில்லை இங்குள்ள ஆதாரங்களை நாம் ஆராயும் போது இயேசுவின் பிறப்பு பற்றிய ஆதாரம் லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் உள்ளது அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி மூன்று அவ்வேளையில் அதாவது இயேசு தமது ஊழியத்தை துவங்கும் போது அவருக்கு ஏறக்குறைய நான் அதிலிருந்து வாசிக்கிறேன் ஏறக்குறைய அவரின் வயது முப்பது பிரச்சாரத்தை துவங்கிய போது இறைவன் அவரை தூண்டி என நம்பப்படுகிறது அது பரிசுத்த ஆவியிடம் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் பரிசுத்தாவிக்கு வயது என்னவென்று தெரிந்திருக்கும் லூக்கா சொல்கிறார் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் என் வயதை யூகிக்க உங்களுக்கு உரிமை உண்டு உங்கள் வயதை யூகிக்க எனக்கு உரிமை உண்டு ஆனால் நான் இந்த நல்ல நண்பருக்கு ஏறக்குறைய ஐம்பத்தி வயது இருக்கும் என்று சொல்வேன் உங்கள் வயது நாற்பத்தி ஐந்தாக இருக்கும் உங்களுக்கு ஏறக்குறைய அறுபது ஏறக்குறைய ஏறக்குறைய ஏனென்றால் எனக்கு தெரியாது ஆனால் இறைவன் எனக்கு சொல்வதாக வைத்துக் கொண்டால் இந்த மனிதருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து உறுதியாக இவருக்கு ஐம்பத்தி ஐந்து அவருக்கு நாற்பது அவருக்கு முப்பது அதை நானாக சொன்னால் ஏறக்குறைய 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 எந்த மனிதனாலும் துல்லியமாக பிறரின் வயதை கூறிவிட முடியாது தோராயமாகத்தான் கூற முடியும் அதனால் ஏறக்குறைய என்று கூறுவர் இப்படித்தான் லூகாவும் ஏறக்குறைய முப்பது வயது என்று கூறி சமாளிக்கிறார் இறைவன் சொல்லவில்லை இது இறைவனின் வார்த்தையே அல்ல இதை இறைவன் சொல்வதாக இருந்தால் என் மகனுக்கு முப்பது வயதான போது பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் இது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது இயேசு பிரச்சாரத்தை முப்பது வயதில் ஆரம்பித்தாரா எல்லாம் இறைவன் அவர்கள் இயேசுவை கடவுள் என்று சொல்கிறார்கள் அதை நேற்றிரவு கேட்டீர்கள் இயேசுதான் இறைவன் என்றால் அந்த எல்லாம் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாக ஹீப்ரு தேசத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் பிதாசுதன் ஆவியர்கள் மூன்று பேரும் ஒருவராக இருந்த பொழுது என்ன செய்தார்கள் என்ன திட்டம் தீட்டினார்கள் என்பது இறைவனுக்கு தெரியும் இயேசு உலகிற்கு வந்த பிறகு அவர் பிறந்ததிலிருந்து முப்பதாவது வயது வரை ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை மனிதர்களுக்கு பயனளிக்கும் வகையில் எந்த வார்த்தையும் கூறவில்லை கற்பனை செய்ய முடிகிறதா முப்பதாவது வயது வரை இயேசு கூட ஒரே ஒரு வார்த்தை கூட பேசியதாக எந்த கிறிஸ்துவ நூல்களிலும் இல்லை மனித குலத்திற்கு ஒரு நற்செய்தி கூட கூறாமல் என்ன செய்து கொண்டிருந்தார் சிந்திச்சு பாருங்கள் தச்சு வேலை செய்தாரா இல்லை அவர் எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தாரா இருளில் மூழ்கிக் கொண்டிருந்த மக்களுக்கும் வழிகட்டு போய் கொண்டிருந்த மக்களுக்கும் ஒன்றுமே செய்யவில்லை யூதர்கள் அநியாயங்களையும் விஷமத்தன்மை குற்றங்களையும் இறைமறுப்பு காரியங்களையும் அனைத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருந்தார்கள் இயேசு தனது குழந்தை பருவத்தில் இருந்து பிறந்தது முதல் முப்பது வயது வரை தன்னை சுற்றி நடந்த அனைத்து காரியங்களை பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை அதனால் அவர் தனது முப்பதாவது வயதில்தான் நற்செய்தி பிரச்சாரங்களை துவக்கினார் எப்போது பிரச்சாரங்களை துவங்கினார் இதே புத்தகங்களை நவீன மொழிபெயர்ப்பில் அவர் பிரச்சாரம் துவங்கிய விஷயத்தை அடியோடு எடுத்துவிட்டார்கள் எல்லோரும் கேட்கும் கேள்வி முப்பது வருடங்களாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கடவுள் பூமிக்கு வந்து முப்பது வருடங்களாக ஒன்றுமே செய்யவில்லையா அகமத் தீத சிறந்த பேச்சாளன் கோப்பநேகனுக்கு வந்து முப்பது வருடங்கள் ஆகிறது முப்பது வருடங்களாக ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா ஒரு மனிதன் தான் இங்கு வந்து முப்பது ஆண்டுகளாக ஸ்டாக் அல்லது எங்கேயோ இருந்து கொண்டு உங்களோடு மக்களோடு முப்பது ஆண்டுகளாக வாய்த்திருந்து பேசவே இல்லை நான் இயேசுவாகவோ பூமிக்கு வந்து இறங்கிய எல்லாம் இல்ல இறைவனாகவோ இருக்க முடியுமா இறைவன் முப்பது ஆண்டுகளாக ஒரே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அவர் பதிவேடுகளின் கருத்துப்படி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மேலும் லூகா சொல்கிறார் மகன் என்று லூகா சொல்கிறார் மகன் என்று ஜோசப்பின் தந்தை ஏலி ஒரு தச்சர் அதை இந்த புத்தகம் சொல்கிறது அடைப்பு குறிக்குள் எந்த வார்த்தை இருந்தாலும் அது வெறும் தான் இதை லூகா எழுதவில்லை எந்த கிறிஸ்துவர்களையும் கேளுங்கள் சிறந்த வேத அறிஞர்களை கேளுங்கள் அடைப்பு குறிக்குள் இருக்கும் பைபிளின் வார்த்தைகள் மொழி பெயர்ப்பாளர்களால் எழுதப்பட்டது என்று ஒப்புக்கொள்வார்கள் மொழி பெயர்ப்பாளர்கள் எழுதியதை புரிந்துகொள்வதற்காக எங்கே முழு அர்த்தத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக அடைப்புக்குறிக்குள் வார்த்தைகளை அவர்கள் எழுதினார்கள் ஆங்கில பைபிளிலும் திருத்தப்பட்ட மறுபதிப்புகளிலும் அடைப்புக்குறிகளுக்குள் இருக்கும் அனைத்து வார்த்தைகளும் லூக்கா எழுதிய வார்த்தைகள் அல்ல என்பதை இது தெளிவாக காட்டுகிறது இதை லூக்கா எழுதவில்லை அவைகளை அவர் எழுதியிருந்தால் அடைப்புக்குறி இடப்படாமல் இருக்கும் ஏனென்றால் அது இறைவனின் வார்த்தைகள் இறைவன் தன் வார்த்தைகளை லூக்காவை தூண்டி எழுத வைத்தார் ஆனால் அவைகள் அப்படி அல்ல அது ஒரு எழுதும் முறை அந்த முறைகளை நாமும் பின்பற்றுகிறோம் அதை விளக்கிக் கூற வேண்டும் என்றால் அந்த அடைப்புக்குறிக்குள் நமது சொந்த வார்த்தைகளை எழுதுவோம் பைபிளை மொழிபெயர்த்தவர்கள் அதை தான் செய்திருக்கிறார்கள் அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் ஜூரிஸ் மொழி பைபிளிலும் டானிஷ் மொழி பைபிளிலும் அனைத்து வார்த்தைகளும் அப்படியே இருக்கின்றன அடைப்புக்குறிகள் குறிகள் விட்டன இதன் பொருள் என்னவென்று புரிகிறதா அடைப்பு குறிகளை எடுத்துவிட்ட பிறகு லூகா எழுதிய வார்த்தைகளாக மாறிவிட்டன லூகா இறைவனால் தூண்டப்பட்டிருந்தால் அவைகள் இறைவனின் வார்த்தைகளாகிவிடும் என்று பதிவு செய்து விட்டார்கள் பரிசுத்தாவின் வருகைக்காக காத்திருக்கவில்லை அவர்களாக செய்து விட்டார்கள் வார்த்தைகளை அச்சிடுங்கள் அடைப்பு குறிகளை எடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அச்சகத்தார் நாணயஸ்தர்கள் வார்த்தைகளை அச்சிட்டார்கள் அடைப்பு குறிகளை விட்டார்கள் பிறகு அனைத்து வார்த்தைகளையும் அச்சிட்டார்கள் அடைப்பு குறிகளை விட்டார்கள் கிறிஸ்துவர்கள் இதான உலகில் உள்ள ஒவ்வொரு மொழிகளிலும் செய்திருக்கிறார்கள் ஆங்கில மொழியை தவிர ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் ஆனால் அடைப்பு குறிகளுக்குள் இருப்பதன் அர்த்தம் ஸ்டானிஷ்காரர்களுக்கு தெரியாது ஜூரிஷ்காரர்களுக்கு தெரியாது உருது பேசுபவர்களுக்கும் தெரியாது துளுமொழி பேசுபவர்களுக்கும் தெரியாது இது வேற யாருக்கும் தெரியாது இந்த உலகில் இருக்கும் மக்கள் அனைவருக்குமாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அந்த மொழிபெயர்ப்புகளில் வார்த்தைகள் அப்படியே இருக்குமானால் அடைப்பு குறிகள் இருக்காது ஏனென்றால் அடைப்பு குறிக்குள் இருப்பவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு தெரியும் அதனால் அடைப்பு குறிகளை அப்படியே வைத்துக் கொண்டார்கள் உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா அவர்கள் விளையாடி இருக்கிறார்கள் அவர்கள் இறைவனின் வார்த்தைகளை சூழ்ச்சியாக அச்சிட்டு இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அடைப்பு குறிகளுக்குள் இறைவனின் வார்த்தைகள் இல்லை என்பதை ஒப்புக்கொள்வீர்கள் பின் ஏன் வார்த்தைகளை விட்டுவிட்டு அடைப்பு குறிகளை நீக்கினீர்கள் சூழ்ச்சியாக கடவுளின் வார்த்தை என்று சொல்வதற்கு ஜார்ஜ் பர்னாட்ஷா பிரிட்டிஷின் நாடக ஆசிரியரில் ஒருவர் அவர் சொல்கிறார் பைபிள் சொல்கிறார் பைபிள் இந்த பூமியிலேயே மிக அபாயகரமான புத்தகம் அதை ஒரு பெட்டியில் போட்டு மூடி வையுங்கள் உங்கள் மாணவர்கள் கைக்கு அது கிடைத்துவிடக் கூடாது என்று சொல்கிறார் ஜார்ஜ் பெர்னாட்ஷா மேலும் பிளேயிங் த்ரூ என்ற பத்திரிகை கிறிஸ்துவ பத்திரிகை அமெரிக்காவில் இருந்து வரும் பத்திரிகை அவர்கள் சொல்கிறார்கள் மாணவர்களுக்கு பைபிளை சிற்பிப்பது பாலுறவுகள் பற்றிய பலவிதமான கெட்ட விஷயங்களையும் வெளிப்படையாக விவாதிப்பதற்கு வழிவகுத்துவிடும் மேலும் கெட்ட விஷயங்கள் நீக்கப்படாமல் இருக்கும் பைபிள் சில கெட்ட உணர்வுகளை வேகப்படுத்திவிட வாய்ப்புள்ளது அதை மூடி வையுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இது பொருத்தமான புத்தகம் அல்ல இப்போது இது என்னுடைய கடமை இங்கே சொல்வதற்கு நிறைய இருக்கிறது ஏராளமாக இருக்கும் வசனங்களில் சிலவற்றை என்னுடைய புத்தகத்தில் நான் கூறியிருக்கிறேன் பைபிள் இறைவனின் வார்த்தைகளா என்ற புத்தகத்தில் எனது வாசகர்களுக்கு நான் பரிந்துரைப்பது இந்த பைபிளை வாங்குங்கள் அதை படியுங்கள் கிறிஸ்துவர்கள் இதை இலவசமாக கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அதை வாங்குங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு தாய்மொழியில் பைபிள் வேண்டும் என்றால் நிச்சயம் கொடுப்பார்கள் ஆங்கிலம் வேண்டுமா கிடைக்கும் இந்த புத்தகத்தில் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் பைபிளை படித்து அதில் கோடிட்டு குறித்து வையுங்கள் என்று சில நல்ல விஷயங்களை சந்தேகமில்லாமல் மெய்ப்பிக்க முடியும் உதாரணமாக பைபிளில் முகமது நபி பற்றி சொன்னவைகள் அந்த வசனங்களை பச்சை கோடிட்டு குறியுங்கள் மாணவர்கள் பயன்படுத்தும் கிரயான்ஸ் வண்ணம் தீட்டப்படும் கிரயான்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கினால் விதவிதமான கலர்கள் கிடைக்கும் நல்லதை குறிக்க பச்சை எதற்கு பயன்படுத்த விரும்புகிறார்களோ அதற்கு இறைவன் சொல்கிறான் நான் உன்னை போல் ஒரு தீர்க்க தரிசியை உங்கள் சகோதரர்களாகிய அவர்களிலிருந்து எழுப்பப் பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் விபாகமும் அதிகாரம் பதினெட்டு வசனம் பதினெட்டு அதை படியுங்கள் பச்சை வண்ண கிரியான்சில் குறியுங்கள் இன்னும் அதில் உள்ள எதிர்மறையான விஷயங்களை சொல்கிறேன் ஒன்றுக்கு எதிர்மறையாக மற்றொன்று என்பது போல இருக்கும் வசனங்கள் என்ன செய்ய வேண்டும் மஞ்சள் கிரயானில் எதிர்மறையாக உள்ள அனைத்து வசனங்களையும் குறியுங்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக உள்ளவற்றையும் குறியுங்கள் வண்ண குறியீடு அதில் சொல்வதற்கு வெட்கைக்காடான வசனங்கள் உள்ளன அவைகளை வாசித்து காண்பிக்க எனக்கு மிகவும் வெட்கமாக உள்ளது அதை வாய்விட்டு சொல்ல முடியவில்லை நான் ஜிம்மி ஸ்வோகாட்டிற்கு சவால் விட்டேன் உங்களுக்கு எனது ஒளிநாடா கிடைத்தால் அதில் நீங்கள் பார்க்கலாம் நான் அவரை எஸ்ஐ அதிகாரம் இருபத்தி மூன்றை வாசிக்க சொல்லி சவால் விட்டேன் நவீன மொழிபெயர்ப்பை திறந்து அவரிடம் கொடுத்தேன் அதற்கு பெயர் ஸ்பெய்ட் ஸ்பெய்ட் அதை அவரிடம் கொடுத்து இதை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு நூறு டாலர்கள் தருகிறேன் என்று சவால் விட்டேன் ஒளிநாடாவை நீங்கள் பார்த்தால் அது உங்களுக்கே தெரியும் அவர் நான் கொடுத்த புத்தகத்தை பார்த்துவிட்டு மேஜையின் மேல் தலைக்கீழாக திருப்பி வைத்துவிட்டு அவருடைய சொந்த பைபிளை எடுத்து வாசித்தார் ஆனாலும் நூறு டாலரை எடுத்து அவரிடம் கொடுத்தேன் அடுத்த நாள் காலை யாரோ ஒரு அரபி மாணவர் அங்கே படித்துக் கொண்டிருப்பவர் என்னிடம் வந்து கேட்டார் ஐயா அது என்ன என்ன நகைச்சுவை நீங்கள் எதையோ சொன்னீர்கள் அந்த மனிதர் எதையோ வாசித்தார் அவருக்கு நூறு டாலர் கொடுத்தீர்கள் உங்களுக்கு நஷ்டம்தானே ஆம் நஷ்டம்தான் அப்படி என்ன நகைச்சுவை அது அவருக்கு புரியவில்லை நான் சொன்னேன் நடந்த நகைச்சுவை என்னவென்றால் உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கின்றன அரேபியர்கள் என்ற முறையில் சில சிரமங்கள் நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து அல்லது வேறு அரபு நாட்டில் இருந்து வருகிறீர்கள் பல்கலைக்கழகங்களை சேர்வதற்கு ஆங்கில இலக்கணம் ஆகியவற்றை படித்துவிட்டு வந்திருப்பீர்கள் நீங்கள் ஒரு வல்லுநராகவோ பொறியாளராகவோ படிப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் ஆனால் பேச்சு வழக்கில் உள்ள ஆங்கிலம் மிகவும் சிரமமாக இருக்கும் ஆங்கிலேயர்கள் அமெரிக்கர்கள் எல்லாரும் ஜோக்கடிப்பார்கள் சிரிப்பார்கள் ஆனால் உங்களுக்கு அது என்னவென்று புரியாது ஏனென்றால் உங்களுக்கு ஆங்கிலத்தில் தேர்ச்சி குறைவு இதில் முதலாவதாக உங்களுக்கு ஆங்கிலம் முழுமையாக புரிவதில்லை இரண்டாவது ஆங்கிலம் பழமையான ஆங்கிலம் பாருங்கள் நான் அவருக்கு கொடுத்தது நவீன ஆங்கில ஸ்பெய்டர் ஸ்பெய்டு ஆனால் அவர் அதை வாசிக்கவில்லை வேறு ஏதோ ஆர்கே பழமையான ஆங்கிலத்தில் உள்ளதை வாசித்தார் நவீன ஆங்கிலம் அல்ல பழமையானது அவர் ஒரு மணி நேரத்தில் அறுபது மைல் வேகத்தில் படித்தார் எப்படி வாசித்தார் மனிதனின் மகன் அங்கு இரண்டு பெண்கள் கடவுளுக்கு ஒரு தாய் எகிப்தில் அவர்கள் ஹார்ட் செய்து வந்தார்கள் இளம் வயதிலேயே ஆன் செய்தார்கள் அரேபியர்கள் என்றால் என்ன என்று யோசித்து புரிந்து கொள்வதற்குள் அவர் பத்து மைல்களுக்கு அப்பால் சென்று விடுவார் புரிந்து மீண்டும் அவரை பிடிக்கும் முன் வாசித்தே முடித்து விடுவார் ஹார்டான் என்ன என்று உங்களுக்கு புரிகிறதா என்றால் என்ன சிந்தியுங்கள் என்றால் என்ன அவர் வாசித்து முடித்திருப்பார் அவர் நூறு மைல் தூரத்திற்கு சென்றிருப்பார் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் டிவியில் ஒளிபரப்பாகும் உடலுறவு காட்சிகள் இருபத்தி நாலு மணி நேரம் டிவியில் காணலாம் போன்ற காட்சிகள் வரும் என்று தெரிந்திருப்பதால் நீங்கள் அதிர்ச்சி அடைய மாட்டீர்கள் அந்த காட்சிகளில் அசிங்கமான வார்த்தைகள் சரச சலாப வார்த்தைகளை பேசுவார்கள் அந்த காட்சிகள் உங்களுக்கு அசிங்கமான காட்சிகளாக தெரியாது ஏனென்றால் இது மிகவும் சாதாரண காட்சிகளாக உங்களுக்கு தெரியும் மிகவும் சாதாரணமானால் நான் சவால் விடுகிறேன் எந்த ஒரு மரியாதைக்குரிய மனிதனாலும் எந்த ஒரு கிறிஸ்தவராலும் தனது தாயாருக்கோ தங்கைக்கோ மகளுக்கோ அவருக்கு நிச்சயம் செய்யப்பட்டுள்ள பெண்ணுக்கோ கூட வாசித்து காட்ட முடியாது ஆனால் வாசித்தார் இப்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம் அவர் நல்ல மனிதர் அல்ல நீங்களே புரிந்து கொள்ளலாம் அவர் மரியாதைக்குரியவர் அல்ல அவர் மீண்டும் மீண்டும் மரியாதைக்குரியவர் அல்ல என்பதை நிரூபித்தார் ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது எந்த ஒரு அறிவுள்ள கிறிஸ்துவரும் திருச்சபையின் மக்களுக்கு வாசிக்க முன்வரமாட்டார் மாட்டார் கிஎல் அதிகாரம் பதினாறு அதிகாரம் இருபத்தி மூன்று இவைகளை வாசியுங்கள் இவைகளை உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன் பைபிள் பாண்ட் பைபிளில் உங்களுக்கு தெரியுமா வித் லவ் பைபிளில் உள்ள நியாயாதிபதிகளின் புத்தகம் அதிகாரம் பதினாறு வசனம் ஒன்று எங்கும் செல்ல வேண்டாம் அதிகாரம் பதினாறு வசனம் ஒன்று பிறகு சிம்சோன் சிம்சோன் இவங்களுக்கு தெரியுமா மிகவும் பலசாலியான மனிதன் நீங்கள் சாம்சன் ரிலேல படம் பார்த்தீர்களா அதில் நடித்திருப்பவர் தான் இந்த சிம்சோன் பிறகு சிம்சோன் காசாவை அடைந்தான் அனைத்து குடுமைகளும் நிறைந்த இடம் வெஸ்ட் பேங்கில் மிகத் தெளிவாக காசாவைப் பற்றி விவாதித்தார்கள் அவரைப் பற்றி தான் இதில் எழுதியுள்ளது பிறகு சிம்சோன் காசாவிற்கு சென்றான் அங்கு ஒரு ஹாலட்டை கண்டார் ஹாலட் என்றால் என்ன ஹாலட் ஹாலட் என்றால் விளை மகள் ஹுக்கா தெரியுமா ஹுக்கா உங்களிடம் வேசியைப் பற்றி பேசி என் நேரத்தை வீணடிக்கிறேன் அதோடு உங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறேன் இவற்றை தெரியாவிட்டால் அருகில் உள்ளவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சிம்சோன் அங்கு ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் அவளிடத்தில் போனான் இது இப்படிதான் சொல்கிறது வேசியுடன் விலைமாதுடன் விபச்சாரம் செய்தான் ஆனால் கர்த்தர் அவரை தண்டிக்கவில்லை தண்டனை என்று ஒன்றுமில்லை அவரை கண்டித்து ஒரு வார்த்தை கூட கூறவில்லை எனவே உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது சும்மா கடலை பருப்பை சாப்பிடுவது போல் வேசி பறத்தை இவர்களிடம் சென்று விபச்சாரம் செய்வது சும்மா கடலை பருப்பை சாப்பிடுவது மாதிரி தாராளமாக செய்யுங்கள் ஒன்றுமில்லை என்ன செய்து விட்டீர்கள் ஒன்றுமில்லை ஒன்றும் கவலை இல்லை அதனால் இது இறைவனின் புத்தகமே அல்ல ஏனென்றால் மாணவர்களுக்கு சொல்லும் ஒவ்வொரு விதமான கதையும் முனைவர் வேனன் ஜோன்ஸ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஒரு பரிசோதனை மேற்கொண்டார் குறிப்பிட்ட சிறந்த கதைகளை கொடுத்தார் அவர் சொன்னார் இந்த கதைகள் குழந்தைகளுக்கு சொல்லும் எந்த கதையாக இருந்தாலும் குணத்தில் அது சிறிய ஆனால் நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பான சூழ்நிலையில் இருக்கும் வகுப்பறையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லும் கதையின் தன்மையை பொறுத்து அவர்களது மனநிலை அமையும் துணி உள்ள மனிதனை பற்றி கதாநாயகனை பற்றி நல்ல கதைகளை சொன்னால் அவர்களைப் போலவே குழந்தைகள் நடந்து கொள்வார்கள் இதுபோன்ற கீழ்த்தரமான கதைகளை சொன்னால் இதுபோன்ற கீழ்த்தரமானவைகளை வாங்கி தென்னாப்பிரிக்காவிற்கோ அல்லது எனது நாட்டிற்கோ கொண்டு சென்றால் நான் இரண்டு வருடம் ஜெயிலுக்கு போக வேண்டும் நான் இவைகளை லண்டனில் இருந்தோ விமான நிலையத்தில் உள்ள புத்தக கடைகளில் இருந்து வாங்கினால் நான் இரண்டு வருடம் ஜெயிலில் இருக்க வேண்டும் கனடா விமான நிலையத்தில் வாங்கி வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் ஆர்வக்கோளாறில் வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் இரண்டு வருடம் ஜெயில் நிச்சயம் அந்த நாடுகள் நாட்டு பற்று நன்னடத்தை விதிகளை பொறுத்தவரை மிகவும் உறுதியாக உள்ளன இது உங்களுக்கு முட்டாள்தனமாக தெரிந்தால் அது வேறு விஷயம் வகுப்பு என்றால் அது வேறு ஆனால் ஒழுக்க நடத்தையை விரும்புகிறார்கள் பாலுறவு படங்களை அவர்கள் கடுமையாக விற்கிறார்கள் இரண்டு வருடம் ஜெயில் படிக்கும் புத்தகத்தை பொறுத்துதான் நன்னடத்தையும் ஒழுக்க மனப்பான்மையும் தீர்மானிக்கப்படும் என்பது அவர்களுக்கு தெரியும் இதுதான் உண்மை இறைவனின் புத்தகம் தானே சொல்லும் ஆனால் பைபிள்களில் கற்பழிப்பு 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 தடை விதிக்கப்பட்ட உறவினர்களிடத்தில் முறை தவறிய புணர்ச்சிகள் பைபிளில் உள்ள ஆதியாகமம் என்ற புத்தகத்தை திறங்கள் அதில் தந்தைக்கு மகளுக்கும் தகாத உறவு மீண்டும் ஆதியாகமம் பைபிளின் முதல் புத்தகத்தில் தாய்க்கும் மகனுக்கும் இடையே தகாத உறவு மீண்டும் ஆதியாகமம் புத்தகம் பைபிளின் முதல் புத்தகம் மாமனார் மருமகளுக்கிடையே உறவு இது என்ன புத்தகம் முறை தவறிய உறவு முறை தவறிய உறவு எத்தனை விதமான முறை தவறிய உறவுகள் நிகழ்ந்தன என்பது உங்களுக்கு தெரியாது பைபிளை படித்து முறை தவறிய உறவுகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் எத்தனை முறை தவறிய உறவுகள் உலகத்தில் இருக்கின்றன என்பதை சொல்ல இன்னொரு புத்தகம் எழுத வேண்டிய அவசியமில்லை இதுதான் புனித பைபிள் ஆதாரங்களும் உள்ளன மேலும் இந்த புத்தகம் இறைவனை மிகவும் கேவலப்படுத்தும் வகையில் விவரிக்கிறது மிகவும் அசிங்கமாக விவரிக்கிறது இது இறைவனின் புத்தகமாக இருந்தால் இறைவன் எப்படி இந்த வார்த்தைகளை வாய்விட்டு கூறியிருப்பார் எப்படி எழுத சொல்லியிருப்பார் கவனியுங்கள் ஏசாயா புத்தகத்தில் அதிகாரம் ஏழில் வசனம் இருபது அதே நாளில் கர்த்தர் வாடகைக்கு வாங்கிய சவர கத்தியினால் சவரம் செய்து விடுவார் எல்லாமல்ல இறைவன் வாடகை கத்தியினால் சவரம் செய்கிறார் அதாவது நதிக்கு அக்கறையில் உள்ள அசீரிய அரசனால் உன் தலைமுடி உனது கால்முடி உனது கால்முடியையும் சிறைத்து விடுவார்

இதுதான் இறைவனின் வார்த்தையா புகை அவர் வெளிப்பட்டது அதிகாரம் வசனம் ஒன்பது புகை அவர் நாசியில் இருந்து வெளிப்பட்டது நீங்கள் புகைப்பிடிக்கும் போது மூக்கின் வழியாக வெளி போல கடவுள் புகை பிடித்திருப்பார் அவர் மூக்கிலிருந்து நாசியிலிருந்து புகை வெளிப்பட்டது மூக்கிலிருந்து வாயிலிருந்து நெருப்பு வெளிப்பட்டது டிராகன் போன்று உங்களுக்கு சைனா டிராகனை தெரியுமா அது வாயிலிருந்து நெருப்பு ஜுவாலை வருவதை பார்த்திருப்பீர்கள் முதல் உலக போரில் பயன்படுத்தினார்கள் நெருப்பு புறப்படும் போது நெருப்பு ஜுவாலை புறப்பட்டதை பார்த்திருப்பீர்கள் கடவுள் வாயிலிருந்து அதேபோல் போல் புறப்பட்டது கவனியங்கள் நான் வாசிக்கிறேன் அவர் வாயிலிருந்து நெருப்பு புறப்பட்டது அதனால் தனல் மூண்டது தனல் தனலை பார்த்திருப்பீர்களா வேகமாக நெருப்பு செல்லும்போது தனல் அங்கே தோன்றும் அவர் பூமியில் இறங்கினார் கருமையான இரவு அவர் பாதங்கள் அடியில் இருந்தது பிறகு அவர் தேவதையின் மீது ஏறி கடவுள் தேவதையின் பறக்கிறார் முட்டாள் தேவதையை உங்களுக்கு தெரியுமா ஏஞ்சல் அதை வேட்டிகனில் வைத்திருக்கிறார்கள் அதை பார்த்தேன் கிறிஸ்தவர்களின் புனித தலம் இதுதான் வேட்டிகனில் எடுக்கப்பட்ட படம் வேட்டிகன் இதுதான் தேவதை மேலும் சுத்தமான பளிங்கு கற்களில் இரண்டு தேவதைகள் அங்கே உள்ளன தயவு செய்து போட்டோ எடுக்காதீர்கள் இது அரபு நாடுகளில் தடை செய்யப்பட்டு இருக்கிறது நீங்கள் இங்கே பார்ப்பது புனிதத்திலும் புனிதமான இடம் புனித வேட்டிகனில் இருந்து எடுக்கப்பட்ட உண்மையான படம் அங்கே மிக அழகான இளமையான இரண்டு பெண் சிலைகள் இளமையான பளிச்சிடும் வண்ணத்தில் மென்மையாக பளபளப்பாக முழு நிர்வாண கோலத்தில் இரண்டு ரக்கைகளோடு ஒன்றை ஒன்று பார்ப்பது போல நீங்கள் அந்த சிலைகளை தொட்டு பார்த்தால் உங்கள் உடலில் மின்சாரம் பாயும் அது என்னவென்று நீங்கள் கேட்டால் அது தேவதை தெய்வீக தேவதை அர்த்தம் தேவ குழந்தைகள் இரண்டாவது தரத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் கடவுள் அதை ஓட்டி செல்வார் ஹெலிகாப்டரில் பயணம் செய்யவில்லை நெருப்பை உமிழ்வார் ஆனால் அந்த சிறிய சிறிய தேவதைகள் மீது ஏறி பயணம் செய்வார் அழகான இளம் பெண்கள் அவர்களை ஓட்டிக்கொண்டு பறந்து செல்கிறார் ஒரு சூப்பர் மேனைப் போல கடவுள் எப்படி பரப்பார் என்று சொல்லுங்கள் இப்பொழுது சொல்லுங்கள் எப்படி இறைவனின் புத்தகமாக இது இருக்க முடியும் திருக்குரான் ஒரு சோதனையை வைக்கிறது இந்த புத்தகமானது அல்லாஹ் இருந்து வந்ததா இல்லையா என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது குரான் அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா வல்ல கான் இந்த ஹைரில்லாஹ் அல்லாஹ அல்லாத பிறரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் ஏராளமான வேறுபாடுகள் ஏனென்றால் எந்த ஒரு மனிதனாலும் மாறாமல் தன் வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரியான வார்த்தைகளை கூறி பிரச்சாரம் செய்ய முடியாது நேரத்திற்கேற்ப மாற்றிக் கூறுவோம் சூழ்நிலையை பொறுத்து நம் நிலையையும் கொள்கையையும் மாற்றிக் கொள்வோம் ஏனென்றால் நாம் மனிதர்கள் எந்த ஒரு மனிதனாலும் தனது இருபத்தி மூன்று ஆண்டுகால தூதுத்துவ வாழ்க்கையை மாறாமல் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது இறைவனால் வழி தவிர இறைவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த மனிதனாலும் முடியாது வாழ்க்கையில் பலவிதமான விருப்பு வெறுப்புகளால் மனிதன் மாறிவிடுகிறான் மாற்றத்திற்கு இணக்கமாக நடந்து கொள்வான் குரானை சோதித்துப் பார்க்க அல்லா வைக்க விரும்பும் சோதனை இதுதான் அல்லாவின் வார்த்தையை நீங்கள் நம்பவில்லையானால் குரானை இந்த சோதனைக்கு உட்படுத்தி பாருங்கள் குரானை படித்து முரண்பாடுகள் இருக்கிறதா என்று சோதித்துப் பாருங்கள் இதில் எந்த முரண்பாட்டையும் காண மாட்டீர்கள் பைபிளுக்கு இதே சோதனையை உட்படுத்தி பார்ப்போம் பைபிளுக்கு அல்லாஹ் குரானுக்கு வைக்க சொல்லிக் கொடுத்த அதே சோதனையை பைபிளுக்கு வைத்து பார்ப்போம் வார்த்தைகளா இப்பொழுது நான் வாசிக்கிறேன் ஒன்னு நாளாகவும் அதிகாரம் ஒன்று கூறுகிறது சாத்தான் எதிராக எழுந்து எண்ணிக்கை சாத்தான் தோண்டினான் பரிசுத்த ஆவி அல்ல சாத்தான் தாவூத் இஸ்லாம் அவர்களை இஸ்ரவேலர்களின் மக்கள் தொகை கணக்கை எடுத்து வரும்படி தூண்டினான் பைபிளை எழுதிய ஒரு ஆசிரியர் இதற்கு நாற்பது வெவ்வேறு ஆசிரியர்கள் உள்ளனர் அவர்களில் ஒருவர் சொல்கிறார் தாவூத் ஹலை இசலா மக்கள் தொகை கணக்கு எடுத்ததற்கு அதற்கு அந்த சாத்தான் தான் பொறுப்பு இன்னொரு ஆசிரியர் இரண்டாம் சமூக அதிகாரம் இருபத்தி நான்கில் கர்த்தரின் கோபம் மீண்டும் இஸ்ரவேலர்கள் மீதும் உண்டது அவர் தாவித்தை ஏவினார் கர்த்தர் என்றால் கடவுள் கடவுள் தாவித்தை ஏவினார் கடவுள் தாவித்திடம் போ இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் கணக்கெடு என்று சொன்னார் யார் தாவிதை தூண்டியது ஒரு ஆசிரியர் சொல்கிறார் சாத்தான் பே என்று இன்னொரு கூறுகிறார் கடவுள் என்று கடவுளுக்கும் சாத்தானுக்கும் ஒரே அர்த்தம் என்று எந்த மொழியும் சொல்லவில்லை சாத்தான் சாத்தான்தான் இறைவன் இறைவன் தான் யார் தாவிதை தூண்டியது அந்த காரியத்தை மக்கள் தொகை கணக்கெடுக்க சொல்லி தூண்டியது யார் கடவுளா அல்லது சாத்தானா அவர்கள்தான் தேர்வு செய்ய வேண்டும் ஒன்னு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் ஆறு சாவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது அவர் கர்த்தரிடம் சில தகவல்களை பெற விரும்புகிறான் கர்த்தர் என்றால் கடவுள் கர்த்தர் அவனுக்கு பதில் அளிக்கவில்லை அவனுக்கு பதில் அளிக்கவில்லை கனவுகளின் மூலமோ ஊர்மின் மூலமோ அல்லது தீர்க்க தரிசிகளின் மூலமோ அவனுக்கு பதில் அளிக்கவில்லை ஒன்னு நாளாகவும் அதிகாரம் பத்து வசனம் பதினான்கில் அவர் சொல்கிறார் ஆனால் அவன் சாவுல் கர்த்தரிடம் விசாரிக்கவில்லை முதலில் பார்த்த வசனம் அவன் கர்த்தரிடம் விசாரித்தால் கர்த்தர் பதிலளிக்கவில்லை என்று சொல்கிறது ஒன்னு நாளாகவும் அதிகாரம் பத்து வசனம் கர்த்தரிடம் அவன் விசாரிக்கவில்லை அதனால் அவர் அவனை கொன்றார் கர்த்தர் அவனை கொன்றார் ஏனென்றால் அவன் கர்த்தரை கேட்கவில்லை மேலும் தெரிந்து கொள்ள சகோதரர்களை உங்களுக்கு இது வேண்டுமென்றால் சுலபமாக படிப்பதற்கு இதை வாங்கிக் கொள்ளுங்கள் கேள்வி நேரத்தில் திருப்பிக் கொடுங்கள் நீங்கள் பைபிளை பார்க்க வேண்டியதில்லை ஏற்கனவே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்காவது வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம் நிறைய இருக்கிறது இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னிடம் இது நிறைய இருக்கிறது வாங்கிக் கொள்ளுங்கள் விரும்பினால் வாங்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு இது வேண்டுமா உங்களுக்கு வேண்டுமா ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி ஆறு சொல்கிறது அதனுடைய பருமன் நாலு கை அகலத்தின் அளவிற்கும் அதனுடைய விளிம்பு இருக்கும் தண்ணீர் கோப்பையின் விளிம்பு போலவும் லில்லி மலர்களுடன் இருந்தது அது இரண்டாயிரம் குடும்பம் தண்ணீர் பிடிக்கும் தெளிவாக சொல்கிறது இரண்டாம் நாளாகமும் அதிகாரம் நான்கு வசனம் ஐந்து சொல்கிறது அது மூன்றாயிரம் குடங்கள் தண்ணீர் இருந்தது பரிசுத்த ஆவியானவர் இரண்டாயிரம் குடம் தண்ணீர் என்று ஒரு ஆசிரியர் எழுத தூண்டி அவர் இரண்டாயிரம் குடம் என்று எழுதினார் மற்றொருவர் எழுதினார் மூவாயிரம் குடம் என்று வித்தியாசம் வெறும் ஐம்பது சதவிகிதம் மட்டுமே இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இது இரண்டாயிரம் குடமா அல்லது மூவாயிரமா ரெண்டு நாளாகமும் இரண்டாவது புத்தகம் அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி ஐந்தில் சொல்கிறது சாலமனுக்கு நான்காயிரம் குதிரை லாயங்கள் இருந்தன லாயங்கள் குதிரைகளை கட்டி வைக்கும் இடம் எத்தனை நான்காயிரம் ஒன்று ராஜாக்கள் ராஜாக்கள் முதலாம் புத்தகம் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தாறு சொல்கிறது சாலமனுக்கு நாற்பதாயிரம் குதிரை லாயங்கள் இருந்தன அது நான்கா நாற்பதா இந்த வித்தியாசம் வெறும் பூஜ்யத்தால் ஏற்பட்டது என்று நீங்கள் சொல்லலாம் இல்லை இல்லை பூஜ்யம் அல்ல பூஜ்யத்தை பற்றிய அறிவு பூஜ்யமாகத்தான் இருந்தது அவர்கள் அரேபியர்களிடம் இதை கற்றுக்கொண்டார்கள் இந்தியர்களிடமும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் ஜீரோ ஜீரோவை அரபிகள் இந்தியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு ஐரோப்பியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் யூதர்களுக்கு ஜீரோவை தெரியாது அவர்கள் வார்த்தைகளில்தான் எழுதினார்கள் நான்காயிரம் நாற்பதாயிரம் என்று ஜீரோவைப் பற்றி அது நான்கா அல்லது நாற்பதா இதில் எளிமையான சில விஷயங்களை பார்ப்போம் புதிய ஏற்பாட்டிலிருந்து யோவான் அதிகாரம் பதினெட்டு வசனம் ஒன்பது இயேசு சொல்கிறார் அவர் சொல்லிய வார்த்தைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் இயேசுவின் வார்த்தைகள் யாரை நீ எனக்கு கொடுத்தாயோ அவர்களில் ஒருவரையும் நான் இழக்கவில்லை அவர் தனது சீடர்களை பற்றி பேசுகிறார் எல்லாம் அல்ல இறைவன் அவருக்கு பன்னிரண்டு சீடர்களை கொடுத்தார் நீ எனக்கு யாரை கொடுத்தாயோ நீ என்பது இறைவனை குறிக்கிறது யா அல்லா நீ எனக்கு யூன் எனது சீடர்கள் ஒருவரையும் நான் இழக்கவில்லை இதனுடைய அர்த்தம் என்ன நான் ஒருவரை கூட இழக்கவில்லை உங்களுக்கே புரியும் ஒருவரை கூட இதே ஒரு அதிகாரத்திற்கு முன்னால் யோவான் அதிகாரம் பதினேழு வசனம் பனிரெண்டை படித்தால் நான் அவர்களுடன் உலகத்தில் இருந்தபோது உன்னுடைய நாமத்தாலே அவர்களை காத்துக்கொண்டேன் நீ எனக்கு கொடுத்தவர்களை காத்துக்கொண்டேன் யாரையும் இழக்கவில்லை யாரையும் நான் இழக்கவில்லை ஒருவரை தவிர நான் யாரையும் இழக்கவில்லை ஒருவரை தவிர யாரையும் இழக்கவில்லை அவர் அழிவின் மகன் அவர் யூதர்களின் கைகோலி ஒருவரும் இல்லை ஒருவரை தவிர என்ன வித்தியாசம் ஜீரோவிற்கும் ஒன்றுக்கும் உள்ளதை போல ஜீரோவிற்கும் ஒன்றுக்கும் உள்ளது போல் நான் சிலருக்கு பணம் தருகிறேன் என்னிடம் ஐம்பது பவுண்டுகள் உள்ளன யாராவது அதில் சிறிய சதவீதத்தை கொடுக்க முடியுமா சதவீதம் ஜீரோவிற்கும் ஒன்றுக்கும் இடையில் உள்ள சதவீதம் என்ன நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன் பெண்களில் இருந்து ஆரம்பிக்கிறேன் பெண்களுக்கு முதலிடம் கொடுப்போம் நாம் எப்போதுமே அவர்களின் நலனை பறிப்பவர்கள் ஜீரோவிற்கும் ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை சதவீதம் எனக்கு தெரியவில்லை உங்களிடம் பணம் இருக்கிறதா குரோனாவா நூறு குரோனாவா என்னது சரி சரி இங்கே இருக்கிறது இது நூறு குரோனா குரோனா ஒரு நூறு குரோனா இதில் உள்ள வித்தியாசம் ஒன்றுக்கும் உள்ள சதவிகிதம் எத்தனை ஜீரோவிற்கும் ஒன்றுக்கும் இடையே உள்ளது பயப்படாதீர்கள் சகோதரிகளை இது உங்கள் சகோதரன் தந்தையிடம் சொல்வது போல் சொல்லுங்கள் இது உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஜீரோவிற்கும் ஒன்றுக்கும் இடையே எத்தனை சதவிகிதம் ஒன்றிற்கும் ஒன்றிற்கும் உள்ள வித்தியாசம் சதவிகிதம் அப்படியானால் ஜீரோவிற்கும் ஒன்றிற்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை வாங்க தயங்காம சொல்லுங்க தந்தையிடமோ உங்கள் அண்ணனிடமோ சொல்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள் வாங்க முன் வாங்க தைரியமாக முன்வந்து சொல்லுங்கள் ஜீரோவிற்கும் ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை சதவிகிதம் ஜீரோ நீங்கள் சொல்கிறீர்களா யார் எல்லையற்றது என்று சொன்னது இது உங்கள் பணம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் இதை கொடுக்கிறேன் மிகப்பெரிய மிகப்பெரிய வித்தியாசம் நினைத்து பார்க்கவே முடியாத ஒன்று இல்லாததற்கு ஒன்றுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் நினைத்து பார்க்கவே முடியாது அது முடிவில்லாத சதவிகிதம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் வினாடி வினா நிகழ்ச்சியில் வெல்ல உதவும் அது முடிவில்லாதது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் கருத்தை தெரிவிக்கும் நேரம் வந்துவிட்டது எனக்கு ஆர்வம் தொற்றிக்கொண்டு விட்டது உங்களிடமிருந்து கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் நமது உங்களுக்காக நேரத்தை தருகிறார் இது உங்கள் நேரம் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் நீங்கள் கேட்கும் கேள்வி பேசப்பட்ட விஷயத்தை குறித்தோ அல்லது மதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் விஷயங்களைப் பற்றியோ இருக்கலாம் உங்கள் அனைவருக்கும் வாய்ப்புள்ளது இங்கு வந்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம் பிஸ்மில்லா மிர் ரஹீம் ஷேக் அகமது தீதாத் அவர்களே பைபிள் இறைவனின் வார்த்தைகள் தானா என்ற உங்கள் அருமையான சொற்பொழிவுக்கு மிக்க நன்றி நாம் கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்கலாம் என்றிருந்தோம் ஆனால் ஷேக் தீதாத் அவர்கள் கேள்வி நேரத்தை ஒதுக்கிவிட்டார் நீங்கள் தீதாத் அவர்களிடம் கேள்வி கேட்கலாம் பார்வையாளர்கள் இப்பொழுது உங்களது கேள்விகளை கேட்கலாம் நீங்கள் கேள்வி கேட்க சொல்கிறீர்கள் ஏன் தயங்குகிறேன் என்றால் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது இருந்தாலும் இதிலிருந்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள் இறைவனின் வார்த்தைகளான திருக்குரான் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது நாங்கள் இயேசுவை இறைவனின் வார்த்தைகள் என்ற இடத்தில் வைக்கிறோம் அதாவது இறைவனின் விருப்பம் ஒரு புத்தகத்தில் வெளிப்படலாம் ஆனால் இறைவனுடைய மனிதன் மனிதனாக மட்டுமே வெளிப்பட முடியும் நாங்கள் தேவனுடைய முழுமையான வார்த்தைகள் தான் ஏசு என்று சொல்கிறோம் மனிதனும் இறைவரும் சேர்ந்து உருவாக்கியதுதான் புனித பைபிள் என்று நாங்கள் அனைவரும் சொல்கிறோம் இறைவனின் உபதேசங்களை அது மாற்றவில்லை அப்படி இருந்திருந்தால் அது சிறிதாகத்தான் இருந்திருக்கும் அதாவது இருநூறு முன்னூறு பகுதிகளாக அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது வேற விஷயம் அது வரலாற்றைப் பற்றி பேசுகிறது அது நல்ல மனிதர்களை பற்றியும் பாவிகளை பற்றியும் எடுத்துரைக்கிறது தீமைகளை கண்டிக்கிறது மிக மிக தெளிவாக தெளிவாக இயேசு எவ்வாறு தீமைகளை கண்டிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிவார் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை விளக்குகிறார் அவர்கள் பாவிகள் என்பதை அறிவார் பைபிள் இறைவனை பற்றி கற்றுத் தருகிறது நாங்கள் அதை போற்றுகிறோம் அது இறைவனுடைய வார்த்தை இறைவனுடைய நற்செய்தி என்னால் இதை கேள்வியாக கேட்க முடியாது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் தலைவர் அவர்களே சகோதரர்களே நமது சகோதரர் கடினமான விஷயங்களை சொன்னார் அது உண்மையில் கடினமான விஷயங்கள் தான் அவர் கேள்வி எதுவும் கேட்கவில்லை என்றால் எனது சொற்பொழிவு கேள்வியை கேட்க முடியாதது கேட்க முடியாது எல்லோரும் கவனிங்கள் அதை மேற்கோள் காட்டுகிறேன் இயேசு இழந்தது ஒருவருமே இல்லையா அல்லது ஒருவரையா இவை இரண்டும் இறைவனிடமிருந்து வந்ததா அவர் சொல்கிறார் ஒன்றுமில்லை ஒருவரையும் இழக்கவில்லை ஒருவரை தவறே என்றும் சொல்கிறார் ஒன்றா அல்லது ஒன்றுமில்லையா ஒன்றுக்கும் ஒன்றுமில்லாததற்கும் உள்ள வித்தியாசம் முடிவே இல்லாத அளவு என்பது இது இறைவனால் எழுத சொல்லிய வார்த்தையாக இருக்க முடியுமா இதைத்தான் நாம் கேட்கிறோம் தனக்கு முப்பது வயது என்பதை பற்றி இறைவனே எழுத சொல்லி இருப்பாரா இறைவன் அப்படியெல்லாம் பேசுவாரா இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா எனது இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மனிதனையும் அறிந்தவன் அவர் யூகிக்க வேண்டியதே இல்லை ஆனால் அவ்வாறு எழுத சொன்னவர் அப்படி ஒருவர் இருந்தால் அவருக்கு இயேசுவின் வயது என்னவென்றே தெரியாது அவருக்கு தெரியவில்லை இறைவன்தான் மகன் என்று சொல்வாரா அவர் உங்களிடம் உதவி கேட்பாரா பரிசுத்த உங்கள் உதவியா தேவைப்பட்டது இருக்கலாம் என்று நீங்கள் அவரிடம் சொன்னீர்களா அவைகள் இறைவனின் வார்த்தையாக இருக்க முடியாது அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன் இயேசுவே இறைவனின் வார்த்தைகளாக இருப்பார் என்று சொன்னால் அதற்கு குரானே சான்று அது சொல்கிறது பிஸ்மில் ரஹ்மான் கவனியங்கள் மாணவர்கள் சொன்ன அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் அவனது வார்த்தையை அனுப்பியிருக்கிறான் வார்த்தைதான் என்பதற்கு குரான் சான்றாக இருக்கிறது அவருடைய பெயர் மெசாயா கிறிஸ்து என்று மொழிபெயர்க்கப்பட்டது மரியமின் மகன் மறு இறைவனுக்கு நெருங்கியவர்களுடன் ஒருவராக இருப்பார் இயேசு வார்த்தை தான் ஆனால் உங்கள் புரிதல் வேறு எங்கள் புரிதல் வேறு கவனியுங்கள் பாருங்கள் இந்துக்கள் எனது முன்னோர்கள் எனது உறவினர்கள் இஸ்லாத்திற்கு மாறாதவர்கள் இந்துக்கள் எனது முன்னோர்கள் எனது உறவினர்கள் இஸ்லாத்திற்கு மாறாதவர்கள் என் முன்னோர்கள் எல்லாம் இந்துக்கள் நானும் ஒரு இந்தியன் என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்துக்கள் அவர்கள் குரங்குகளையும் யானைகளையும் பாம்புகளையும் வணங்கினார்கள் அவர்களின் முன்னோர்கள் அவர்கள் ஒவ்வொரு பொருளையும் வணங்கினார்கள் இயற்கையை யாறுகளை மலைகளை மரங்களை எதையும் எல்லாவற்றையும் ஏனென்றால் எல்லாமே இறைவனின் வார்த்தைகள்தான் என்பது எனது முன்னோர்களின் தத்துவம் எல்லாமே இறைவனின் வார்த்தை அவைகள்தான் இறைவன் இறைவனின் வார்த்தை இறைவன் நாங்கள் இல்லை என்று சொல்கிறோம் முஸ்லிம்கள் இல்லை என்று சொல்கிறோம் நீங்கள் ஆம் என்று சொல்கிறீர்கள் ஒன்றே ஒன்றை தவிர ஏனென்றால் இறைவன் தனது வார்த்தைகளைக் கொண்டு அனைத்தையும் படைத்தார் என்று கருந்தியர் புத்தகம் சொல்கிறது வானமும் பூமியும் ஆகிய நாங்கள் இறைவனின் வார்த்தையால் படைக்கப்பட்டோம் வெளிப்படும் அனைத்து பொருளும் மிக வேகமாக வெளிப்பட்டன இறைவனின் வார்த்தைகளைக் கொண்டு அவனது கட்டளைப்படி திட்டப்படி அவைகள் வெளிப்பட்டன அவை எல்லாமே நிடத்தில் அமைந்தன இதை அவன் கட்டளையிட்டான் அதை நீங்களும் ஆம் என்று சொன்னீர்கள் ஆனால் அவைகள் இறைவன் அல்ல ஒவ்வொன்றும் இறைவன் சொன்னான் ஆதியாக புத்தகம் சொல்கிறது ஒளியே உண்டாகு அது உண்டாயிற்று சூரியனை குறிக்கிறது அது அவனின் வார்த்தை அவன் ஒளி என்று சொன்னான் சூரியன் என்று சொன்னான் சூரியன் வந்தது நட்சத்திரங்கள் என்று சொன்னான் நட்சத்திரங்கள் வந்தன மரங்கள் மலைகள் நாய்கள் பன்றிகள் எல்லாமே ஆனால் அவை இறைவன் அல்ல அது இறைவனின் வார்த்தை அந்த வார்த்தை இறைவன் அல்ல நீங்கள் சரி என்று சொல்கிறீர்கள் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் ஒன்றை தவிர இயேசு வார்த்தையாக இருப்பதால் அவரே இறைவன் ஆனால் இது இந்துக்களிடம் இல்லை எல்லாமே இறைவனின் வார்த்தைகளாக இருப்பதால் இறைவனின் வார்த்தைகள் அனைத்தும் இறைவன் அல்ல ஒன்றை தவிர அதுதான் இயேசு முஸ்லிம்கள் சொல்கிறார்கள் இறைவனுடைய வார்த்தைகள் இறைவன் அல்ல என்று பலதும் அல்ல ஒன்றும் அல்ல ஏதும் அல்ல இறைவனின் வார்த்தை அவனுடைய வார்த்தை மட்டுமே ஆனால் அது அவன் அல்ல நான் இருக்கிறேன் என்னுடைய வார்த்தைகள் நான் அல்ல ஆறு ஐந்துக்கோ அல்லது பத்திற்கோ நான் பேச ஆரம்பித்தேன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் இன்று நடு இரவு வரை பேச முடியும் அதனால் என்னுடைய அளவு குறைந்து விடாது நான் விடாமல் பேசிக்கொண்டே 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 இருந்தாலும் தீதாத் கலப்படையலாம் ஆனால் நான் அதே தீதா தான் ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள் நான் அல்ல நானே என்னுடைய வார்த்தைகளாக இருந்தால் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனது அளவு குறைந்து கொண்டே செல்லும் குருகும் குருகும் குறுகும் நான் மறையும் வரை முழுதும் காணாமல் போகும் வரை இறைவன் மிகப்பெரியவன் எல்லாம் வல்ல இறைவன் அவனது வார்த்தைகளை கொண்டு அனைத்தையும் படைத்தான் நம் இறைவனின் வார்த்தை என்று கூறுவோம் இயேசு இறைவனின் வார்த்தைதான் இதை குரான் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது குல் சொல்லுங்கள் ஓ வேதமுடைய மக்களே யூதர்களே கிறிஸ்துவர்களே உங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள் வல பற்றிய உண்மைகளை தவிர வேறு எதையுமே சொல்லாதீர்கள் இன்மல் மசி நிச்சே மோஹமஸாயா கிறிஸ்தன முடிபெர்க்கப்பட்டது இன்மல் மசி ஹூ ஈஸப்னு இயேசு மரியமின் மகன் ரசூலுல்லாஹ் அல்லாஹின் தூதர் தான் அவர் அல்லாவின் வார்த்தியாக இருக்கிறார் வார்த்தை 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 என்று வருகிறது அவர் அல்லாவின் வார்த்தையாக இருக்கிறார் எனவே அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் தூதர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் தூதர்களில் ஒருவர் தான் இயேசு என்று நம்புங்கள் அவர் இறைவனின் வார்த்தை தான் ஆனால் அது இறைவனாகவே மாறாது அவ்வாறு நாங்கள் அவரை அன்பு கொள்கிறோம் மதிக்கிறோம் போற்றுகிறோம் பின்பற்றுகிறோம் ஆனால் அவரை வணங்க மாட்டோம் அதைதான் இங்கு சொல்கிறோம் அவர் மீது அன்பும் மரியாதையும் வையுங்கள் அவரை பின்பற்றுங்கள் ஆனால் அவரை பின்பற்ற நீங்கள் தயாராக இல்லை கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்ற விரும்பவில்லை ஈசா நிச்சயமாக உங்களுக்கு உபதேசித்தார் உறுதியாக சொல்லுகிறேன் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நேர் வழியில் செல்பவர்களை தவிர வழி தவறி செல்வோரும் இறைவனின் கட்டளைக்கு மாறாக வரம்பு மீறி நடந்து கொள்பவர்களும் இறைவனின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் சொர்க்கத்தில் எவ்வழியிலும் நுழையவே முடியாது உங்களுக்கு சொர்க்கமே கிடையாது இதன் பொருள் என்னவென்றால் அர்த்தம் உள்ளதா டானிஷ் மொழியில் வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கும் என்றால் நீங்கள் நேர்வழி பெறவில்லை என்றால் நற்செயல்கள் புரியவில்லை என்றால் இறைவனின் கட்டளைக்கு மாறாக நடந்து கொண்டால் இறைவனின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள சொர்க்கத்தில் நுழைய அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இதைத்தான் சொல்கிறார் நான் கேட்கிறேன் யூதர்களை விட நீங்கள் எப்படி நல்லவர்களாக இருக்க முடியும் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றவில்லை நீங்கள் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றாமல் இறைவன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று சொல்கிறீர்கள் அதன் கருணையினால் வாழ்கிறோம் என்று சொல்கிறீர்கள் சரி நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டீர்களா என்ன இல்லை உங்கள் கடவுளுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது பிறந்த எட்டாவது நாளில் அவர் எட்டு நாள் குழந்தையாக இருக்கும் போது விருத்த சேதனம் செய்யப்பட்டது அவர் தாயின் கருவில் இருக்கும்போதே மாணவர்களால் அவர் கீசா என்று பெயர் வைக்கப்பட்டது கடவுளுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது நீங்கள் செய்து கொள்ளவில்லை நீங்கள் எந்த வகையில் அவரை பின்பற்றுகிறீர்கள் அவர் சொன்னார் எனது நற்செய்தியை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னை சார்ந்தவன் இல்லை எனவே எனது நற்செய்தியை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் அவரை நீங்கள் பின்பற்றவில்லை அவர் பன்றியை எப்போது உண்டதில்லை சரிதானே பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் பன்றியை சாப்பிடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து பன்றியை சாப்பிட்டதில்லை அவர் சீடர்கள் யாருமே அந்த அருவருப்பான பிராணியை உண்ணவில்லை ஆகவே நீங்கள் எல்லோரும் வேறு வழியை பின்பற்றுகிறீர்கள் அவர் விருத சேதனம் செய்து கொண்டால் நீங்கள் செய்யவில்லை அவர் பன்றிகரை சாப்பிடவில்லை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் திகைப்பாக இருக்கதை நீங்கள் அவரை பின்பற்றுவதாக சொல்கிறீர்கள் எந்த வகையில் அவர் சொல்கிறார் எனது நற்செய்தியை எடுத்துக்கொள்ளாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்னை பின்பற்றுங்கள் எனவே நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் அவரை சார்ந்தவர்கள் ஏனென்றால் நாங்கள் அவரை பின்பற்றுகிறோம் இயேசு சொல்கிறார் உங்கள் வாய்க்குள் எதுவும் செல்லாதவரை நீங்கள் அமைதியாக உணர்வீர்கள் உங்கள் வாயிலிருந்து வெளியாவதை கொண்டும் நீங்கள் அமைதியாக உணர்வீர்கள் சகோதரரே சகோதரரே தயவு செய்து மீது அவர் சொல்லாததை சொன்னதாக கற்பித்து கூறாதீர்கள் சொல்லவே இல்லை உங்கள் கையில் இருக்கும் பைபிளை பாருங்கள் அவை பேதுரு சொன்ன வார்த்தைகள் பேதருதான் அவ்வாறு சொன்னார் இல்லை அப்படி அப்போஸ்தலருடைய நடபடிகளில் அப்போஸ்தலருடைய நடபடிகளில் ஐயா

தெளிவாக சொல்லுங்கள் ஏனென்றால் குரான் ஒரு இடத்தில் அது சொல்கிறது அல்லா திருக்குரானில் சொல்கிறான் நான் உம்மை கைப்பற்றி எம்மளவில் உயர்த்தி கொள்பவனாகவே இருக்கிறேன் அவன் உயர்த்தி கொள்பவனாக உள்ளான் இதே வேறு ஒரு இடத்தில் அல்லா தாலா சொல்கிறான் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவரை சிலுவையில் அறையவும் இல்லை நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால் சிலுவையில் அறையப்பட்டது யார் பரிசுத்த ஆவி ரூஹுல் குதூஸ் ஈசாவின் பிறப்பில் செய்தது என்ன நன்றி அவர் கேட்டது ஒரு கேள்வியல்ல சில பல கேள்விகளை ஒன்றாக கேட்டிருக்கிறார்

அது என்ன வசனம் ஆஹ் இல்லை 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 அமருங்கள் அமருங்கள் கால ககாலிக்கல்ல குழுமாயாஷா எதுவா இருந்தாலும் அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான் அமரன் பைன் மாயா குரு அஹு குரு அல்லாஹ் எப்போது ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறானோ அப்போது அவன் கூறுவான் குன் ஆகுக ஆனால் பரிசுத்த ஆவி அல்லாவின் ஆணைப்படி என்ன செய்தார் என்பது பற்றிய அறிவு நமக்கு இல்லை ஆனால் அல்லாஹ் விரும்பியதை படைக்க நாடினால் அது உருவாகிவிடும் எந்த வகையிலும் பரிசுத்தாவிக்கு அது பங்கில்லை என்பதை நாம் அறிய முடியும் அது பரிசுத்த ஆவினால் என்று நான் சொல்லவில்லை மேலும் அவர் ஓதிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் காண்பிக்கப்பட்டார் மேலும் அதில் அபிப்பிராயம் பேதம் கொண்டவர்கள் அந்த சந்தேகத்திலேயே இருக்கின்றார்கள் அதை பற்றி எந்த அறிவும் அவர்களுக்கு கிடையாது வெறும் யூகத்தையும் பொய்யாக புனைந்தவற்றை மட்டுமே அவர்கள் பின்பற்றுகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை அல்லா அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான் இதுதான் என்னுடைய பதில் தன்னளவில் தன்னுடைய கொண்டான் அவர் திரும்பவும் வருவார் நிச்சயம் வருவார் சிலுவையில் அறையப்பட்டவர் யார் உங்கள் ஆசிரியரிடம் அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவர் என்னிடம் கேட்டார்கள் நான் பதிலளித்தேன் காரணமே இல்லாமல் உங்களை நீங்கள் குழப்பிக் கொள்ளவே வேண்டாம் அல்லாஹ் இறுதி தீர்ப்பு நாளில் சிலுவையில் அறையப்பட்டவர் யார் என்று உங்களை கேட்க மாட்டான் அல்லாஹ் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அவர் கொல்லப்படவும் இல்லை சிலுவையில் அறையப்படவும் இல்லை அவன் இறுதி நாளில் உங்களை கேட்க மாட்டான் அது உங்களுடைய பாடத்திட்டத்திலும் இல்லை நீங்கள் நடந்து செல்லும் போது இல்லாத ஒன்றை பிடிப்பதற்காக பறக்க நினைக்காதீர்கள் அது உங்களை முட்டாளாக்கிவிடும் அதற்கு ஒரு ஆய்வு மேற்கோள் இருக்கிறது நமக்கு யாராவது ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் என தோன்றுகிறது எங்கே கிடைத்தது எதிலிருந்து என்றால் உங்களுக்கு எங்கே கிடைத்தது வரலாற்றில் இருந்து தெரிந்து கொண்டேன் இந்த வரலாறு யாருடைய வரலாறு சிலர் எழுதிய வரலாற்றை எழுதியது எனக்கு ஞாபகம் இல்லை யார் அது குரானில் இருக்கிறதா என்னால் கூற முடியாது இருக்கிறதா எனக்கு ஞாபகம் இல்லை 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 யார் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று ஹத்தீசிலோ குரானிலோ எந்த செய்தியும் இல்லை எங்கிருந்து உங்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது நான் நான் கூறுகிறேன் தயவு செய்து இது விவாத பற்றி அது வந்து என்னுடைய ஒரு சந்தேகம் சிலுவையில் அறையப்படவில்லை என்றால் சிலுவையில் அறையப்பட்டது யார் குரான் என்ன சொல்கிறது சிலுவையில் அறையப்படவில்லை என்று திருக்குரான் சொல்கிறது அதைத்தான் நானும் சொன்னேன் ஐயா நான் உங்களை மிகவும் மதிக்கிறேன் பைபிளை பற்றிய உங்களது விளக்கங்களை ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் பைபிளையும் குரானையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள் நான் கிறிஸ்துவத்தை மிகவும் நம்புகிறேன் ஆனால் சில விஷயங்களை நான் குரானிலிருந்து கற்றுக்கொண்டேன் நான் தெரிந்து கொண்ட வரையில் இஸ்லாம் இறைவனு கஞ்சி அவனது கட்டளைக்கு கீழ்ப்படுதலை போதிக்கின்றது உள்ளபடியே நான் பைபிள் இறைவனின் வார்த்தை என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வதுதான் அது பைபிளில் உள்ள பல கஷ்டங்களை நீங்கள் இங்கே குறிப்பிட்டீர்கள் கிறிஸ்தவன் என்ற முறையில் நானும் கூட பைபிளில் இருந்து என்னை பாதிக்கும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும் எனது நம்பிக்கையின் மார்க்கம் இயேசு இறைவனின் வார்த்தைகள் என்பதால் என்னால் கேள்விகள் எதுவும் கேட்க முடிவதில்லை நமது வணக்கங்களையும் வழிபாடுகளையும் நன்மைகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அவர் தவறே இழைக்காதவர் எனக்கு பல கஷ்டங்கள் இருந்த போதிலும் இயேசுவை தவறாக நினைக்காமல் நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அந்த புத்தகத்தில் அதன் வார்த்தைகளில் வெறுக்கும்படி ஏதாவது இருந்தால் என்னால் கடவுளின் வார்த்தைகளை தவறான நிலையில் இல்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் பைபிளிலிருந்தும் எனது வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு தெரிந்த இந்த உலகத்திலிருந்தும் மட்டுமே கடவுளை அறிந்து கொண்டேன் அவரின் அன்பை என்னால் நம்ப முடியவில்லை அதிகப்படியாக கடவுளை பற்றி சொல்லப்படுவது என்னை மிகவும் பாதிக்கின்ற ஒரு விஷயம் ஆனால் இயேசுவின் அன்பை என்னால் எந்த நிலையிலும் கேள்விக்கு உள்ளாக்க முடியாது ஏனென்றால் அன்பு செலுத்துவதில் அவர் மிகவும் சிறந்தவர் என்பது அவருக்கு தெரியும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவருடைய அன்பின் சிறப்பையும் எனது அன்பின் சிறப்பையும் ஒப்பிட்டு பார்த்தால் என்னைவிட அவரே அதில் சிறந்தவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் அவரின் எண்ணத்தை பிறர் மனதில் போடும் வழியை அவரே அறிவார் எனக்கு தெரியாது நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் அவரும் பைபிளும் தவறான நிலையில் இல்லை என்பதால் கடவுள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று கட்டளை இடப்படுகிறது இதில் எனக்குள்ள பல கஷ்டங்களை நான் உங்களிடம் சொன்னால் சிலவற்றுக்கு பதில் தர முடியும் சிலவற்றுக்கு தர முடியாது ஆனால் ஒருவேளை உங்களால் பதில் தர முடிந்தால் மிகவும் நல்லது பைபிள் கடவுளின் வார்த்தைதான் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளும் வழிமுறை அதுவல்ல நான் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கிறேன் நன்றி இன்று மாலை பேசும் தலைப்பிற்கான உங்களின் பங்களிப்பிற்கு நன்றி அவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பொறுத்தவரை நானும் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் அவர் அவருடைய கட்டளை அல்ல அவருடைய கட்டளை அவருடையதல்ல அவர் கேட்ட வார்த்தை அவருடையதல்ல என்று அவரே சொல்கிறார் என்னை அனுப்பிய பிதாவானவர் நான் என்ன சொல்ல வேண்டும் நான் என்ன பேச வேண்டும் என்று கட்டளையை பிறப்பித்தார் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியேதான் நான் பேசுகிறேன் அவர் கொடுத்தது என்னவாக இருந்தாலும் கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பன்றியை உண்ணுங்கள் என்று சொல்லியிருந்தால் பிரச்சனையே இல்லை நீங்கள் பன்றியை உண்ணலாம் ஏனென்றால் அவர் கடவுளின் தூதராக இருப்பதால் பொய் சொல்ல மாட்டார் அதனால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் நீங்கள் பின்பற்றுபவர்கள் என்ற முறையில் அவரை பின்பற்றுகிறீர்கள் அவரை பின்பற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவரே உங்களுக்கு சொல்கிறார் அவர் சொல்கிறார் உறுதியாக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நேர்வழியில் செல்பவர்களை தவிர வழித்தவறி செல்வோரும் இறைவனின் கட்டளைக்கு மாறாக வரம்பு மீறி நடந்து கொள்பவர்களும் இறைவனின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர் இயேசுவின் இறைத்தன்மையை நம்புவதாக சொல்கிறார் அவர் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை ஒரு காட்டியுதன் அவரிடம் வந்து கேட்டான் நல்ல இசமானனே வாழ்க்கையில் ஏற்றம் பெற நான் என்ன நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் இயேசு அவனுக்கு மறுப்பு தெரிவித்தார் நல்ல காரியங்களுக்கு இறைவனை தவிர உனக்கு நல்ல எசமான் யாரும் இல்லை ஆனால் வாழ்க்கையில் நுழையும் போது அவன் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் அந்த இளம் யூதனாக இருந்தால் கட்டளைக்கு கீழ்படி ஒருவராக நீங்கள் இருந்திருந்தால் அந்த கட்டளைகள் என்ன அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளன மூசாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் நீங்கள் பன்றியை சாப்பிடக் கூடாது என்று அவர் சொல்கிறார் நான் அதை சாப்பிடுவேன் எனக்கு பன்றிகரி பிடித்திருக்கிறது எதனால் நம்பிக்கையை தகர்க்க முடியும் நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார் இறைவன் இப்ராமுக்கு கட்டளை இட்டபடி எப்பொழுதுமே இக்கட்டளை இருந்து கொண்டிருக்கும் விருத்த சேதனம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் சிலுவையின் முன் வண்டியிடுகிறீர்கள் இயேசு அவர் சொன்னாரா இயேசு இறைவனின் தூதரை தவிர இறைவனாக வரவில்லை இறைவனின் கட்டளைகளை நிறைவேற்றவே வந்தார் உறுதியாக சொல்கிறேன் சொர்க்கமும் பூமியும் கூட இறைவனிடம் வந்துவிடும் அவர் கட்டளையை நிறைவேற்றாத வரை ஒரு சாட் ஒரு யாட் கூட இறைவனிடமிருந்து எந்த வழியிலும் வராது ஹிப்ரூ மொழியில் ஒரு சாட் ஒரு யாட் என்பது மிக சிறிய ஹிப்ரூ எழுத்து அந்த அளவு கூட இறைவனிடமிருந்து வந்துவிடாது ஆனால் நீங்கள் அனைத்து சட்டங்களையும் விட்டுவிட்டீர்கள் எனவே அதை சொல்வதானால் நீங்கள் இயேசுவை பின்பற்றவில்லை இறைவனை பின்பற்றுங்கள் ஆனால் சிலுவை முன் மண்டிடுவது சட்டம் என்கிறீர்கள் இதை எங்கிருந்து பெற்றீர்கள் என்று கேட்கிறேன் சிலுவையின் முன் மண்டிடுவது சட்டம் என்று யார் சொல்வது நீங்கள் சொல்கிறீர்கள் பிலிப்பைனிகள் தொலிசியர்கள் குறிந்தியர்கள் யார் இவர்கள் நீங்கள் அப்படியானால் உங்கள் கடவுள் யார் இயேசு என்று நீங்கள் சொல்வீர்கள் நான் சொல்கிறேன் இயேசு சொல்கிறார் என்று சொல்கிறார் இன்னும் நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல உள்ளது ஆனால் அவற்றை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது அவரின் சீடர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு அந்த அறிவு திறன் இல்லை நீங்கள் மாணவர்களைப் போல அவர் தனது சீடர்களுக்கு சொல்கிறார் உங்களுக்கு அந்த அறிவு திறன் இல்லை உண்மையிலேயே அவர் இறைவனாக இருந்திருந்தால் அனைத்து உண்மைகளுக்கும் அவரே வழிகாட்டி இருப்பார் ஆனால் அவர் அவராக பேசவில்லை இறைவனிடம் இருந்து கேட்டாரோ அதைத்தான் பேசுகிறார் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் அனுப்பும் காரியங்களினால் என்னை மேன்மைப்படுத்துகிறார் தேவ ஆவியானவரை பின்பற்றுவதில் நீங்கள் நல்லவராக இருங்கள் தேவ ஆவியானவர் உண்மைகளின் மீது மனித குலத்தை வழி நடத்துகிறார் நம்மை வெகுவாக பாதிக்கும் பல பிரச்சனைகள் உலகம் முழுவதும் இருக்கின்றன வகுப்புவாத பிரச்சனைகள் மதுவிற்கு அடிமையாக பிரச்சனை பெண்கள் அடிமைத்தன பிரச்சனை தேவ ஆவியானவர் இரண்டாயிரம் ஆண்டுகளாக என்ன தீர்வை கொடுத்தார் நாம் இதற்கான தீர்வை கேட்கிறோம் ஆனால் அவைகள் அங்கே இல்லை உண்மையான இறை தூதர் முகமது அவர்கள் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறார் வாருங்கள் நாம் ஒன்று சேர்ந்து விவாதிப்போம் ஒன்று சேர்ந்து விவாதிப்போம் தேவ ஆவியானவர் பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது நினைத்துக் கொண்டிருப்பது உண்மையின் இறுதி தூதர்தான் தான் என்பதை அறிவீர்கள் தேவ ஆவியானவர் என்ற வார்த்தை பைபிளில் இறை தூதர் என்பதற்குதான் பயன்படுத்தப்படுகிறது ஒன்னு யோவான் அதிகாரம் நான்கு வசனம் ஒன்றில் சொல்கிறது பொய்யான இறை தூதர்கள் தோன்றியிருப்பதால் நீங்கள் எல்லாம் ஆவிகளை நம்பாதீர்கள் ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சொதித்து அறியுங்கள் ஏனென்றால் உலகத்தில் பல பொய்யான இறை தூதர்கள் தோன்றியிருக்கிறார்கள் பொய்களில் இருந்து உண்மையை இப்படி நாம் கண்டுபிடிப்பது ஒரு பரிசோதனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது தேவ ஆவியானவர் பிறர் குற்றத்தை சுமந்து கொண்டால் இயேசுதான் இறைவனின் தூதர் நான் சொல்வது சரிதான் இது உண்மையான சோதனையா தேவ ஆவியானவர் இறை தூதர் பிறர் பாவங்களை சுமப்பவர் ஏற்றுக்கொள்பவர் என்று சொல்லி இயேசுதான் தேவ ஆவியானவர் என்று தெளிவான எளிமையான ஆங்கிலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நான் சரியாக வசித்தன முகமது அவர்கள் சொல்கிறார்கள் ஈசா உண்மையிலே இறை தூதர் தான் மரியாளின் மகன் உலகில் உள்ள ஓராயிரம் முஸ்லிம்களும் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய தூதர் என்று சொல்கிறார்கள் தேவ ஆவியானவர் தான் இறைவனிடமிருந்து முகமது விடம் வந்தார் உங்கள் பைபிளில் கொடுக்கப்பட்ட சோதனையின் கருத்துப்படி அதை நன்றாக புரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இல்லை ஏனென்றால் நாம் எல்லோரும் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டவைகளின் மாணவர்கள்தான் திட்டம் தீட்டி அதற்குள்ளேயே நடந்து கொள்பவர்கள் நமது செயல் திட்டம் நம்மை அனுமதிப்பதில்லை அக்கறை இல்லாமல் சுதந்திரமாக பார்த்துக் கொள்ளலாம் ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த மனிதர் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தார் முகமது என்ன நமக்கு சொல்கிறார் அவர் சொன்னது உங்கள் தொண்டைக்குள் செல்ல ஏன் மறுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் எதுவாக இருந்தாலும் உதாரணமாக பழங்களை வைத்து அவைகளை அறிந்து கொள்ளலாம் பழங்களை வைத்து அறிந்து கொள்ளலாம் திராட்சைக் கொடிகளில் மனிதன் பந்தியை மே விடுவானா ஒவ்வொரு நல்ல மரமும் நல்ல பழங்களை கொடுக்கும் ஒவ்வொரு தீய மரங்களும் தீய பழத்தை தான் கொடுக்கும் இஸ்லாத்தின் பழங்களை பாருங்கள் நாம் வாணவர்கள் அல்ல உலகில் உள்ள புகைப்பிடிக்காத பெரும்பான்மையான சமுதாய மக்கள் இன்று உலகில் உள்ள மது அருந்தாத பெரும்பான்மையான சமுதாய மக்கள் முஸ்லிம்கள் தான் இது நல்லதா தீயதா உலகில் உள்ள சூதாடாத பெரும்பான்மையான சமுதாய மக்கள் முஸ்லீம்கள் தான் உலகில் உள்ள அனைத்து சமுதாயங்களிலும் மிக குறைவான வகுப்புவாதங்கள் முஸ்லீம்களிடத்தில் தான் எங்களிடம் வகுப்புவாதம் இல்லாமல் மிக குறைவான வகுப்புவாதங்கள் முஸ்லீம்களிடத்தில் இடத்தில்தான் ஆகவே பழங்களை வைத்து அவைகளை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் ஏன் அதன் பழங்களை வைத்து தீர்மானிக்கக்கூடாது பழங்களை வைத்து தீர்மானியுங்கள் என்று சொல்கிறார் நான் மேலும் ஒரு விஷயம் கேட்கலாமா மீண்டும் பல விஷயங்களை இங்கே விவரமாக குறிப்பிட்டீர்கள் ஆனால் நான் மீண்டும் உங்களிடம் வேறு விஷயத்தை பற்றி விவாதிக்க நினைக்கின்றேன் அதற்கான கேள்விதான் இது அதாவது ஒரே ஒரு விவரம் உண்மையில் என்னுடைய தீர்மானத்தை நான் மேறுகிறேன் இஸ்லாமிய சட்டம் நமக்கு தெரியும் ஒருவர் கேட்டார் என்ன இப்படி ஞாபகம் இல்லாமல் ஏன் உங்கள் குழந்தைகளை திட்டுகிறீர்கள் உடனே எனக்கு தோன்றிற்று இயேசுவும் அதை கண்டிக்கிறார் என்று இறை கட்டளைகளை நான் பின்பற்றவில்லை என்னிடம் அது இல்லை இப்போது கூட என்னுடைய தீர்மானம் இந்த உண்மைகளை புதிய ஏற்பாடும் நமக்கு கற்றுத் தருகிறது என்பதுதான் உண்மை வேதாகமங்களில் இயேசு ஒரே குடும்பமாக இருக்கும்படி நமக்கு போதிக்கின்றார் எனது நம்பிக்கையும் அதுவாகவே இருக்கட்டும் நன்றி ஐயா நேற்று நடந்த விவாதம் இன்று நடந்த சொற்பொழிவு மூலம் பைபிளை மிகவும் ஆழமாக படித்துள்ளீர்கள் என்று புரிந்து கொண்டேன் அனைத்து பார்வையாளர்களும் கூட நன்றாக புரிந்து கொண்டது அவர்கள் பேச்சிலிருந்து தெரிகிறது வெவ்வேறு காலகட்டங்களில் வந்த பைபிளை படித்திருப்பீர்கள் அதாவது புதுப்பிக்கப்பட்டவைகளுக்கும் பழையவற்றிற்கும் ஏதாவது நெருக்கத்தை பார்க்கிறீர்களா என்ன கேட்கிறீர்கள் புரியவில்லை கேட்பதை தெளிவாக கேளுங்கள் நான் கேட்கிறேன் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பைபிள்களில் பலவிதமான பதிப்புகள் வந்திருக்கின்றன நம்மை அவைகள் எங்கே சிறப்பானவற்றிற்கு இட்டுச் செல்கின்றன கால மாற்றத்திற்கேற்ப அவைகளின் திருத்தப்பட்ட மறுபதிப்புக்கு பிரத்யேக காரணங்கள் ஏதாவது உண்டா பைபிளை மறுபதிப்பு செய்பவர்கள் நம்மை எங்கே கொண்டு செல்கிறார்கள் பைபிளில் உள்ளவைகளை உங்களுக்கு சுலபமாக்கி கொடுக்கிறார்கள் அவர்கள் பார்வையில் அவர்கள் உங்களுக்கு பைபிளை சுலபமாக்கி தருவதை அதைதான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் இறைவன் இப்படியெல்லாம் செய்வதில்லை என்பதை நாம் உறுதிப்படுத்த முயற்சிக்கிறோம் திருச்சபை குழுக்களோ தனி நபர்களோ இறைவனிடம் இருந்து வரவில்லை அது இறைவனின் வார்த்தையும் இல்லை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இதை எடுத்துவிடுங்கள் அதை உள்ளே வையுங்கள் அவ்வாறு அவர்கள் செய்வதால் அவைகள் இறைவனின் வார்த்தை அல்ல என்பதை பார்வையாளர்களுக்கு நாம் உறுதிப்படுத்த விரும்புகிறோம் அவர்கள் எதை எடைய முயற்சிக்கிறார்களோ அதற்காக காரியங்களை சுலபமாக்கி தருகிறார்கள் எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது ஒன்று மட்டும்தான் அவர்களின் தேவாலயங்களுக்கு சென்று தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே இல்லை இதுவே இன்றைய மாலை பொழுதின் கடைசி கேள்வியும் கடைசி பதிலுமாக இருக்கட்டும் இந்த சொற்பொழிவு கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து உதவிய அனைவருக்கும் நன்றி இங்கே வருகை தந்தவர்களுக்கும் நன்றி முக்கியமாக ஷேக் அகமது தீதாத் அவர்களுக்கு நன்றி அவர் அறிவுபூர்வமான மிக சிறந்த சொற்பொழிவை நம் அனைவருக்கும் சிறப்பாக வழங்கினார் மிக்க நன்றி ஜசாக் முல்லா ஹைரன் சலாம் அலைக்கும்